தொலை தூரத்தில் இருக்கிற ஒரு தேசத்துல பிரிக்க முடியாத ஒரு நட்பு இருந்தது. இந்த கதை தொடங்கி 1000 வருஷமாச்சு. முகமது கஜினி, செங்கிஸ்கானை விட மிக கொடூரமான கொள்ளையர்கள் இவங்க. இந்த 3 வம்சமும் பல 100 வருஷமா யாராலும் எதிர்க்க முடியாம வளர்த்தாங்க. கான்சாரோட காடை அவங்க தங்களுடைய கோட்டையா மாத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கான்சார் ஒரு சாம்ராஜ்யமா மாறிடுச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, சர்லார் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப மைன்யூட்டான ஒரு படம். ஏன்னா என்னோடய குருநாதரே இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதை பார்க்குறீங்க, எதை புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை மக்களுக்கு கரெக்டாக புரிய வைங்க அப்படின்றாரு. அவர் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறது கரெக்டாக இருக்குன்றது அவர் நம்புறன்றப்பே எனக்கு பெருமை தான். சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் சர்லார் படத்தில் தான். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே படத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப தொலைதூர தேசத்தில், தொலைதூர தேசம் நீங்கள் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, இங்கேயே நீங்கள் பிடிச்சிக்கோங்க, நான் கதை அம்சத்தை சொல்லிடுறேன். இஸ்ரேல், இஸ்ரேலில் மைண்டில் வச்சுக்கோங்க, தொலைதூர தேசம். ஓகேவா, தொலைதூர தேசத்தில் 2 பேர் இருக்காங்க. பகைகளுக்கும் சத்ருக்களுக்கும் இடையில் பிரிக்க முடியாத ஒரு பந்தம் உருவாகுது. அதாவது ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகுது. ட்வின்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், அண்ணன் தம்பி, பட்டீஸ், மாமா மச்சான், எதாவது எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகிட்டு இருக்கு. ஓகேவா, அந்த இயரை கவனிங்க. இங்கே மேட்ரு என்னென்னா, 1985. நம்ம ரீசெண்டாக சொல்லிக்கிட்டு இருக்க அந்த வருடங்கள்லாம் 1984 கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது 1 வருஷம் கொஞ்சம் முன்னாடி போய் 85. ஓகேவா, அதுவும் அதே காலகட்டம் தான். பட் 1985 நடக்குது தொலைதூர தேசத்தில். தொலைதூர தேசம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது வந்து இஸ்ரேல். ஓகேவா, மைண்டில் வச்சுக்க வேண்டியது. ஆனால் நடக்கிறது வந்து இந்தியாவில். இது வந்து கதையம்சம் வந்து எப்படி போகுது, இந்தியாவை எப்படி ரூல் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஒரு மேப்லேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவை மறைச்சிருப்பாங்க இந்த படத்தில். ரொம்ப பெரிய முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு சினிமாட்டிக்காக காட்டியிருப்பாங்க, அவ்வளோதான் விஷயம். 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, தேவா வர்தா. இவங்க 2 பேர் தான் ட்வின்ஸ் பிரதர்ஸ் மாதிரி. ஓகேவா, 2 பேர் இணைப்பெரியா சகோதரர்கள். அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதாவது வர்தாக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அவருடைய மூக்கு கடியம் இருக்கும்ல, அது வந்து ஒரு அடையாளம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு உயர்ந்த தர குடிகள் இருக்குல்ல, அவங்க இதில் யாரெல்லாம் ஹையர் லெவலில் இருக்காங்களோ அவங்க கடையம் போட்டுக்குவாங்க. அதாவது மூக்கில் வந்து மூக்குத்தி மாதிரி போட்டுப்பாங்க. ஸோ அந்த வளையத்தை ஒருத்தன் பிடிங்கிடுவோம். அது பிடுங்கினது யார் அப்படின்னா, நம்ம வர்தாவோட மூத்த அண்ணன், அதாவது லீகல் பையன். அதாவது வர்தாவோட அப்பாவோட ரியல் அம்மாவுக்கு பிறந்தவர் தான் ருத்ரா. அந்த மல்யுத்தம் போடக்கூடிய அந்த இடத்த பாருங்களேன், இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான பிளேஸ். இந்த பிளேஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வேட்டிகன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வேட்டிகனில் வந்து இருக்க அந்த டிசைன், வேட்டிகனில் இந்த மாதிரி டிசைன் தான் இருக்கும். அந்த பிக்சர் போடுறேன் பாருங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வேட்டிகன்ற வேர்டையும் அந்த இடத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்தை அவங்க நாடக மேடையாக பயன்படுத்தி அவங்களுடைய பேசஸாக ஒவ்வொரு இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஒரே இந்தியாவில் இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. அதாவது உலகத்தில் அவங்களுடைய முக்கியமான பிளேசஸ்லாம் இந்தியாவில் அங்கங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியல, அதனால் நான் மறைபொருளாக பேசுகிறேன், புரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கோங்க. அந்த மலைமாடு இருக்காதுல, அந்த மலைமாடை நீ சரிச்சுட்டு நீ அவனை சாச்சிட்டேன்னா நான் கண்டிப்பாக இவன் என்னுடைய சண்டைக்கூலி மாதிரி, அதாவது என்னுடைய பாடிகார்டு, இவனை நீ வீழ்த்தணும். இவனை நீ வீழ்த்திட்டேன்னா உனக்கு நான் அந்த வளையத்தை கொடுத்துறேன். அந்த போடுறதுக்கு ஒரு தகுதி இருக்குது, ஏன்னா சும்மா எங்கள் அப்பாவுக்கு நீ பிறந்துட்டேன்ற காரணம் அதெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மண்டே அடித்து பற்றி விட்ருவாப்பில். இவர் என்ன பண்ணுவார், இந்த தேவா என்ன பண்ணுவார், அவர் சண்டை போடுறதுக்கு அவர் அங்கே போயிடுவார். இவன்ட்டு நீ கண்டிப்பாக நீ ஜெயிச்சே ஆகணும், ஜெயிச்சா தான் அவனை வளையம் தருவேன், அப்போ தான் உனக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்புவாப்பில். ஆக்சுவலாக தலைக்கட்டு 2 பேர் இருக்காங்க, இவங்க சண்டை போட மாட்டாங்க. அவங்களுக்கு கீழே இருக்க ஏவல் நாயகரை சண்டை போட வைப்பாங்க. இப்போ புரியுது அவங்களுக்கு. ஸோ கிளாடியேட்டர் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான். அவனை எப்படி இவன் சாச்சுவான்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு சண்டைக்கு அவர் இறங்கி போயிடுவாப்பில். எனக்கு நீ கலாய் சுட்டுருவாப்பில் அவர் ஸ்டெப் பிரதர்னு சொல்லி. ஸ்டெப் பிரதர்ஸ்னு நீ ஃபாரின் கண்ட்ரிலாம் பார்த்துருப்பீங்க, ஸ்டெப் பிரதர்ஸ்னு அங்கே பேர் இருக்கீங்க, அது கிடையாது. ஸ்டெப் பிரதர்ன்றது அப்பாவோட இல்லீகல் ஒய்ஃப்னு நினைக்கிறேன், அதாவது 2வது ஒய்ஃபோட பையன் நினைக்கிறேன், 2வது ஒய்ஃபோட பையன். ருத்ராணி தப்பு பண்ணுற, அவன் பெரிய கிரிக்கேன், அந்த கிரிக்கேன் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொல்லிட்டோன்னே சண்டைக்கு போயிருவாங்க அவங்க. அந்தாலும் நம்ம தேவாவும் போய் சண்டையில் நிற்பாப்புல. ஆக்சுவலாக லாஜிக்கே இருக்காது அந்த இடத்துல, அது மலைமாடு மாதிரி இருக்கும், இவர் சின்ன பாறை மாதிரி இருப்பாப்புல. சண்டை வரை சண்டை போடுவாங்க, அவர் மைண்டை பயன்படுத்துவாப்புல. வரதா பயந்துருவாப்புல, என்னடா மாட்டுக்கு மலைமாட்டை சண்டைக்கு போகிறேன்னு. அவங்க 2 பேரும் நோட் பண்ணிக்கோங்க, இவங்களும் ஒரு ட்வின் பிரதர்ஸ் மாதிரி. அதாவது இரட்டையர்கள், 2 மூளை இருக்குல்ல, ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின், அதை குறிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த லெஃப்ட் ஐ இருக்குல்ல, அதில் மார்க் போட்டிருப்பார். இப்போ இல்லை, ஃபியூச்சரில், அதாவது பெரிய ஆள் வளர்ந்த பிறகு. ஆனால் அங்கே இருக்காரு பார்த்தீங்களா, ருத்ரா. ருத்ரா வந்து எங்கே போட்டிருக்காருன்னா, ரைட்டு கண்ணில் அதை மாட்டிருப்பார், அதாவது அதை வளைய மாட்டிருப்பாப்புல. ஸோ இதெல்லாம் குறியீடு. முதல்ல வந்தது அங்கிட்டு இருக்குது, ரைட் சைடில் இருக்குது. 2வது வந்து வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, அதாவது மூன் சன். புரியுதா அவங்களுக்கு? இது நீங்கள் பல இடங்களில் சேஞ்சஸ் இருக்கும், குழப்பமாக இருக்கும். ப்ரோ ரைட்டில் இருக்க பிரெயின் தானே ப்ரோ நம்மளோடது, லெஃப்ட்டில் இருக்க பிரெயின் அவங்களோடதுன்னு சொல்லுவீங்க. இதில் என்ன ப்ரோ, இவர் வந்து லெஃப்ட்டில் தானே போட்டிருக்காரு, இது கண்ணை குறிச்சது. கண்ணுக்கும் பிரெயினுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்தது வந்து ருத்ரா, 2வது வந்தது தேவா.
ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட காலத்தில் அங்கே இருக்கிறது தான் முருகி, அதாவது நம்மளுடைய தேவா. ஸோ அவர் மைண்டை நல்லா யூஸ் பண்ணி அந்த எலக்ட்ரிக்கல் வயர் இருக்குல்ல, அதை கரெக்ட் கட் பண்ணிக்க தங்க விட்ருவாப்பில் கரெக்டாக அந்த குண்டே சண்டைக்கு வரும்போது அந்த வயரை கையில் பிடிச்சிவார். எங்கே எந்த கையை பிடிக்கிறார் பாருங்க, லெஃப்ட் கை, ரைட் பிரெயின் லெஃப்ட்க்கு ஆர்கன்ஸை கனெக்ட் பண்ணுது. ஸோ அதை பிடிப்பார், பிடிச்சோன்னே கை அப்படி கருகி அந்த டக்குன்னு பிளாஸ்ட் அவுட் ஆகும், அதாவது பிளாக் அவுட் ஆயிரும், தூக்கி பறக்க விட்ருவோம். ரெண்டு கரண்ட் வந்து ரெண்டு பேருமே பறக்க விட்ருவோம். இவர் செத்து பிறகு அணிஞ்சிட்டு தேவாந்திரன் சொல்லி கத்திட்டு இருப்பாப்ல, கத்திக்கும் போது டக்குன்னு எழுந்திரிச்சோடனே கேட்குற வார்த்தை, அவன் விழுந்துட்டானா கீழே, இது யார் கேட்பா. ஸோ சும்மா லாஜிக் படி அவன் விழுந்துருவான், ஆக்சுவலாக ஜெயிச்சிருவான். ஜெயிச்சோடனே அந்த வளையத்தை குடுறான்னு சொல்லிட்டு ருத்ராட்ட போய் கேட்பார். ருத்ராவும் பயத்தில் கொடுத்துருவார் இருந்தாடான்னு சொல்லிட்டு. இவன்கிட்ட இவனை யாரும் தொடக்கூடாது, கேஜிஎஃப் இந்த பாகுபலி இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமான டைலாக் வைக்கிறேன்ற பேரில் வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல அடாப்டே இருக்காது. இதுக்கப்புறம் என் மூக்கு கடைத்தில் யாராவது கை வச்சிங்கன்னா நான் வந்து கரண்ட்டு காய வயரை பிடிக்க மாட்டேன், கரண்ட் கம்பத்தையே பிடிக்கிறேன்றோம்ல. என்னடாடி இந்த கிங்கா இருக்காடா பிறந்திக்கிறீங்க. சரி ரைட்டு, அப்படியே மாசாக ஒரு ஸ்டில்ல போட்டு நடந்து போவாப்ல. அடுத்து அவங்களோட வரலாறு சொல்லுவாங்க, பகை நடந்துகிட்டு இருக்கு, சண்டை நடந்துகிட்டு இருக்க இடத்துல பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, அதை நமக்கு நீங்கள் படம் பார்த்துக்கோங்க. அப்படி இந்த ஷார்ட் நடந்துகிட்டே இருக்கும்போது யாரெல்லாம் தோற்று போகிறாங்களோ, அதாவது போரில் யார் தோற்று போகிறாங்களோ, அவங்கள தோற்று போகிறவங்களோட உடைமை ஃபுல்லாக ஜெயிச்சவன் எடுத்துப்பான். வரலாறு முதற்கொண்டு யார் ஜெயிக்கிறானோ அவன் தான் வரலாறு எழுதுவான். ஸோ இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு காலங்காலமாக, அதை தான் சொல்ல வராங்க. இப்போ என்ன ஆகிப்போகுது அப்படின்னா, தேவாவோட அப்பா தலைமையை எடுத்து போன ஒரு படை தோற்று போகுது. தோற்று போனதுனால தேவாவோட தலைமையை யார், தேவோட அப்பா தானே தலைமை. ஸோ அவரோட பையனையும் அவங்க அம்மாவையும் அவங்களுடைய உடைமைகளையும் ஆட்டையை போட சொல்லி யார் கொடுத்துருக்கா உத்தரவுனா, வர்தாவோட அப்பா கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்காக வராங்க, வரது தெரிஞ்சுக்கிட்டு நம்மால் வந்து ஆணி அறிஞ்சு கதவை திறக்கப்படாமல் பண்ணிகிட்டு இருக்காப்புல, அவங்க அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக. இவர் சின்ன பையன் இருக்கனால இத்தனை பேர் வருவாங்கல்ல, சமாளிக்க முடியல, பிடிச்சி உட்கார விட்டுருவானுங்க. அப்புறம் இந்த பொண்ணு எனக்கு, இந்த வீடு எனக்குன்னு சொல்லி சண்டை போட்டுருப்பாங்க, அதாவது பிரிச்சுக்கிறதுக்கு, இவங்களுடைய உடைமையை தூக்குறதுக்கு. எவன் தோற்று போகிறானோ வரலாற்றில் அவனோட உடைமையெல்லாம் தூக்கிடுவாங்க, அதாவது ஆட்டையை போட்டுருவாங்க, அவன் அகதியாக மாறிடுவான். அந்த பொண்ணு அந்த அவங்க அம்மாவுக்கு வந்துருவாங்க, அவங்க அம்மாவை தூக்குற டைமிங்கில் நம்ம ஆள் வந்துருவாங்க, வரதா வந்துருவார். வரதா வந்து என்ன பண்ணுவாங்க, நிப்பாட்டுங்கடான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்கும்போது அவங்க அம்மாவை யாரும் தொடாதீங்கன்னு சொல்லி சண்டை போட்டுருப்பாங்க. அப்போது ஐ வில் கில் யூன்னு சொல்லி நிறையா பேசுவாப்பில், அதை கேட்க மாட்டாங்க, இது உங்களுக்கு உங்கள் அப்பாவோட ஆர்டரு, இதெல்லாம் நம்ம தடுக்க முடியாது, உங்களாலேயும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ரைட்டு உனக்கு நான் வந்து என்னோடய கடையும் தரேன், அதாவது ஒரு டெரிட்டரியம்னு சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவை பொறுத்து அவங்களுக்கு ஒரு வளையம் கொடுக்கப்படும், அது வந்து முக்கியமான வளையம் வந்து நம்மளுடைய வர்தா போட்டிருப்பார். அந்த வர்தா வந்து இவங்களுக்காக, தேவாவோட அம்மாக்காகவும் தேவாவோட ஃபேமிலிக்காகவும் தான் ஃப்ரெண்ட்ஷிப்காகவும் அந்த ஏரியாவை விட்டு கொடுத்துட்றாரு. இதை நான் கொடுத்துட்றேன், நீ அவங்கள விட்டுருன்னு சொன்னோடனே அவனும் வாங்கிட்டு ஓடிடுவான். ஏன்னா இது இந்த வந்து வளையம் யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவன் தான் பெரிய ஆள், அதாவது பதவி அதிகமாக இருக்கவன். உங்களுக்கு புரியுதா? நம்ம இங்கே கூட சிஎம் ஆகணும்னா எம்எல்ஏக்கள் யார் பக்கம் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் சிஎம் ஆக முடியும். அதே மாதிரி எத்தனை சிஎம்கள் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும், அந்த கேட்டகரி தான். ஸோ வாங்கிடுவாப்பில், வாங்கிட்டோன்னே எஸ் ஆர்ப்பில் இந்த இந்த இடம் எனக்கு ஹாப்பி ஆகி இவரை விட்டுட்டு போயிடுவார், அதாவது இந்த பஞ்சாயத்தை விட்டுட்டு போயிடுவார், எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுவார். இந்த விஷயத்தை வெளியே யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வரதா சொல்லிடுவார். இந்த கடையம் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அந்த கடையம் கொடுத்தனால தான் அவங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை வந்து தள்ளி தள்ளி இருப்பாங்க, அதாவது அவங்க அப்பா அவனை மதிக்க மாட்டார். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான் பல விஷயங்களில் சேஞ்சஸ் பண்ணும். அப்புறம் அவங்க ஆட்கள்லாம் போயிடுவாங்க, அப்போ இவர் வந்து நம்பிக்கை கொடுப்பாரு, நான் இருக்க வரைக்கும் உன்னை யாரும் தொட முடியாது, எதுவும் பண்ண முடியாது, டோன்ட் வரி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பார். சரி இனிமேல் நீங்கள் இங்கே இருக்க முடியாது, கிளம்புங்க, உங்களுக்கு இங்கே இடம் இருக்காது, திருப்பி பிரச்சனை பெருசாகும் சொல்லி அனுப்பிவிடுவாங்க. அவங்க அம்மா ப்ராமிஸ் கேட்பாங்க, இனிமேல் நீ இங்கே வரக்கூடாது, எக்காரணம் கொண்டு இந்த இடத்துக்கு நீ வரவே கூடாதுன்னு சொல்லி கேட்பாங்க. இவன் ப்ராமிஸ் இவங்க அம்மா மேலே பண்ணாமல் நேராக போய் ஃப்ரெண்ட்ஸ் மேலே பண்ணுறாரு, நான் இங்கே வரமாட்டேன், ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக நான் இங்கே வருவேன், உனக்காக மட்டும் வருவேன், நீ என்னை கூப்பிட்டா மட்டும் போதும்னு சொல்லுவார். நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அந்த மாதிரி தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களுடைய கூட பின்னாடி இருப்பார் மாமான்னு நினைக்கிறேன். ஸோ அவர் சொல்லிட்டு இருப்பார், டியூ யூ ரிமெம்பர், நான் வந்து ஒரு கதை சொல்லியிருப்பேன் ஞாபகம் இருக்கா, அங்கே வந்து சீகா எம்பையர் இருக்கும்போது அந்த மன்னருக்கு ஒருத்தன் கூட இருப்பான், அவருக்கு மன்னருக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் ஒரு நபர்ட்டம் தான் சொல்லுவார். அந்த நம்பிக்கையான நபர் தான் எல்லாத்தையும் காப்பாற்றுவார், அவனு கூட இருந்து கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த ஒரு நபர் யார் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் சொல்லுவார், ஞாபகம் இருக்கு மாமா, யார் அது, சல்லார் அப்படிலாம் டைட்டில் போடுறாங்க. ஸோ டைட்டில் போட்டோன்னா அடுத்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வந்துடுறாங்க, அதாவது ப்ரெசென்ட்டுக்கு வராங்க, 2022 நடக்கிற மாதிரி காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரெசென்ட்டுக்கு வராங்க, ஒரு ஹேக்கர் உட்காந்து நோண்டிகிட்டு இருக்காப்புல, யாரையோ தேடிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அது டக்குன்னு பிளிங்க் ஆகுது, யார் தேடுறாங்கன்னா நம்மளுடைய
ஸ்ருதிகாசனாக தேடுறாங்க. அவங்க வந்து கிருஷ்ணகாந்த்னு ஒருத்தர் இருக்காப்புல, இது வந்து ரெண்டாவது பாட்டெலாம் தெரியும், ஏன்னா பாதிய பாதி மறைச்சிட்ருக்காங்க. ஸோ கிருஷ்ணகாந்தோட பொண்ணு தான் ஸ்ருதிகாசன், ஸ்ருதிகாசனை தேடிட்டு இருக்காங்க. இந்த அலர்ட் எங்கே போகுது? நான் கிருஷ்ணகாந்துக்கு போகுது, இந்தியாவிலேருந்து யூஎஸ், யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு அந்த கிருஷ்ணகாந்தோட பொண்ணு போகிறாங்க. ஸோ அந்த பொண்ணு போகிறத கண்டுபிடிச்சிட்டாங்க, கண்டுபிடிச்சோன்னா இவரும் கண்டுபிடிச்சாரு. இப்போ என்ன ஆகிப்போகுது, இந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு யாராலையும் முடியாது. அப்போ ஸோ டக்குன்னு கால் பண்ணுறாரு, அந்த பழைய டிக்கெட்லாம் கால் பண்ணுறாப்புல, என் பொண்ணு அங்கே வராது காப்பாற்றிக்கன்னு சொல்லி கால் பண்ண. எங்கே கால் பண்ணுறாங்க பாரு, வெஸ்ட் பெங்கால், கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால், இந்த லேண்ட்மார்க்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓம் பொண்ணு இது அங்கே வந்துருக்கு, உங்களுக்கு இதே வேலையாக போச்சு, 7 வருஷத்துக்கு மாதிரி நீங்கள் போனது, இப்போ எதுக்கு அவன தான் தேடிட்டு இருக்காங்க 7 வருஷமா அப்படின்னு சொல்லுவாங்க. 7ன்ற நம்பர் நான் வச்சுக்கோங்க, 7, 4, இதில் பல ரகசியங்கள் இருக்குது, அதை மொத்தமாக அவன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில் பண்ணலாம். ரொம்ப வருஷமாக ஒன்றா தேடிட்டு இருக்காங்க, நீயே இந்த மாதிரி இந்த அனுப்பி விட்ட ரமா, ராதா ரமா, RR ஞாபகம் இருக்கா? இப்போ ரீசெண்டாக கூட அமரன் படத்தோட ட்ரீசரில் RR 44 ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். RR சீட்டா ஆர்மி, இவங்க வந்து இந்த இவங்க தான் இந்த ரதராமன், ரதராமா, புரியுதா உங்களுக்கு? ரதராமா ரமா நான் வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு கீழே ஒருத்தவங்க வேலை பார்ப்பாங்கல்ல, வீட்டில் வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்க தான் தலைமை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்காங்க, இப்போலாம் அரசியல் பொலிட்டிக்ஸ் எல்லாம் அவங்க கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. இப்போ கூட நம்ம ரீசெண்டாக நம்மளுடைய கொடைநாடு எஸ்டேட்டை வச்சுருந்தாங்கல்ல, அவங்க பேர் என்னது, ஜெயலலிதான்றவங்க இருந்தாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு கீழே ஒருத்தவங்க வேலை வேலையாளாக இருந்தாங்க, அவங்க தான் ஒட்டுமொத்த விஷயத்தையும் டேக் ஓவர் பண்ணியிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அந்த கதை தான் வேறு மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஐ மீன் ஆதி கதையை தான் இங்கே ஒரு மாதிரி உருட்டியிருக்காங்க, இப்போ அங்கே நார்த் சைடு ஒரு மாதிரி உருட்டுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, கிருஷ்ணகாந்தோட பையன் பொண்ணை கண்டுபிடிச்சிட்டோம், கிருஷ்ணகாந்த் கிடைக்கல, ஆனால் அவன் பொண்ணு கிடச்சிட்டா, 8 பாஸ்போர்ட் போலி பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்காங்க, அவள் டாக்டர் வந்து இங்கே வரா 7 வருஷத்துக்கு அப்புறம் யூஎஸில் வந்து இந்தியாவுக்கு வரா, அந்த போலி பாஸ்போர்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, ரைட்டு இப்போ எனக்கு அவள் வேணும்னு சொன்னோடனே, இவங்களோட இதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த கேரக்டர் இருக்காங்கல்ல, இந்த வேலைக்கார பெண், இவங்க வந்து ஒரு முக்கியமான கேரக்டராக காட்டியிருக்காங்க. அவங்களுக்கும் லெஃப்டை வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. டுமாரோ 6 மணிக்கு வராங்க, நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 6. டுமாரோ 6 மணி அப்படின்னா இந்தியாவில் 6 மணினா அது இங்கிலாண்டில் டைமிங் பார்ப்பாங்கள்ல, 6:55 6:55 அதாவது 5:30 வந்து நோட் பண்ணிக்கோங்க. 8 இதை பற்றி வினோதன் நிறைய டைம் சொல்லியிருக்காரு, நோட் பண்ணிக்கோங்க. நான் குழப்பி தான் சொல்லியிருக்கேன், நான் தெரியக்கூடாது எல்லாத்துக்கும். லால் பகதூர் சாஸ்திரி இன்டர்நெட் ஏர்போர்ட்டுக்கு வராங்க. இந்த லால் பகதூர் சாஸ்திரியை நோட் பண்ணிக்கோங்க, அவரும் ஒரு அவர் வரலாறு கொஞ்சம் தேடி பாருங்கள், அதுவும் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். இந்தியாவில் நிறைய பேர் அவரை தேடிட்டு இருக்காங்க, அதாவது ஒன்று தான் தேடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இன்னொரு சொல்லுவாங்க, நிறையா வார்த்தைகள் சொல்லுவாங்க, நரி ஐநா அப்படின்னு நிறைய பேசுவாப்பில். ஏன்னா உங்களோட குழுக்களே 4 கிளான்ஸ் தானே இருக்குது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மாடு, நரி, அப்புறம் என்னென்னு வச்சுருப்பாங்க, அந்த வேதான்றவர் ஹைதராபாத்தில் இருக்காப்புல, அங்கே தான் அந்த ரமாவும் இருக்காங்க. கிருஷ்ணகாந்தோட டாக்டரா அப்படின்னு சொல்லும்போது, சரி தேடுறாங்க, தேடணுன்னு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே இன்னொரு டீம் இருக்குது, அந்த டீம் வந்து ஒருத்தரை ஹையர் பண்ணி, போய் நான் வேலை இருக்குடா, அரசியல் வேலை இருக்குது, ஸோ நீ போய் டேக் ஓவர் பண்ணி கொஞ்சம் இன்னொருத்தர் அனுப்பிடுறாப்புல, ஜெய்சின்னு ஒருத்தவரை. அப்புறம் கிருஷ்ணகாந்த் வந்து கால் பண்ணுறாரு, சரி உங்களோட ப்ராமிஸை மறந்துட்டிங்களா, இப்போ உன்னை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னோடனே, அவனா அப்படின்றவொடனே, ஏன்னா இவங்களுக்கு ஏதோ ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க போல, இது ரெண்டாவது பாட்டெலாம் தெரியும். தெரிஞ்சோடனே சரி ஓகே, அவன் தான், அவனை ஒரே ஒரு ஆள் தான் காப்பாற்ற முடியும் இந்தியாவிலஞ்சோடனே, நம்ம யார், நம்மளுடைய தேவாவை காட்டுறாங்க, தேவா என்ட்ரா ஆகிறப்பில் ஹீரோ என்ட்ரி, கால் பண்ணுறாரு, சிம் கால்லாம் அந்த எடுப்பாங்க, அது ஒரு காமெடியாக இருக்கும், ஏதோ அண்டர் கிரவுண்டில் போவார், ஃபோன் ஒரு பக்கம் இருக்கும், கீபேட் மொபைல், சிம் ஒரு பக்கம் இருக்கும், ஏதோ ரொம்ப பெரிய ஒரு மாதிரி சென்சிட்டிவாக ஒரு ஹைப் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க, அவ்வளோதான் மேட்டர். ரிங் போகுது, பிளாக்லேருந்து வீட்டில் மாறுது, அதாவது கலருக்கு வருது, நீ பண்ண ப்ராமிஸை நிறைவேற்ற நேரம் வந்துருச்சு, நீ வர முடியாதுன்னு எனக்கு தெரியும், பட் ஆனால் நாங்கள் அந்த பொண்ணை உங்ககிட்ட கொண்டு வரோம், அந்த பொண்ணை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி ரைட்டு, அந்த பொண்ணு வரதை காட்டுவாங்க, அந்த யூஎஸ்லேருந்து வாரணாசி வரான், வாரணாசின்றது ரொம்ப முக்கியங்க, அதாவது காசி சொல்கிறாங்கல்ல, காசி ரொம்ப, காசியை பற்றி இப்போ தான் கொஞ்சம் டீட்டெயிலாக எடுத்துகிட்டு இருக்கோம், நானே அதிர்ந்து போயிட்டேன், அதை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம். இவர் இங்கேருந்து லைவ் டெலிகாஸ்ட் பார்த்துட்ருக்காரு, எங்கெங்கே வராங்க, எங்கே போகிறாங்க அப்படின்றத பார்த்துட்ருக்காரு. 3 காரில் ஒரு பாம்பு செட் பண்ணிடுவார், அந்த கார் டயரில் செட் பண்ணிடுவாப்பில், இவரோட வேலை தான். அப்புறம் அவங்க அப்பாட்ட கால் பண்ணியிருப்பா, டாட் காலிங்னு வரும், அந்த டாட் மெசேஜ் பண்ணியிருக்காரு பாருங்களேன், டைமிங் கூட்டு பண்ணி, எத்தனை தடவை மெசேஜ் பண்ணியிருக்காரு, 8:67 கீழே டார்ச் லைட் சின்னம், உங்கள் அப்பா யார், ஸ்ருதிகாசன் அப்பா சின்னம் என்னது, டார்ச் லைட் சின்னம், 6 என்னது, 6 மணி நட்சத்திரம் தான் அவங்க அப்பாவோட சின்னம். ஸோ குறிச்சிக்கோங்க. இங்கே வந்து இந்த நம்முடைய முஸ்லீம் நண்பர் ஒருத்தர் வந்திருப்பார்ல, பிலால் வந்திருப்பார். பிலால் வந்து கீழே அந்த கரெக்டாக அந்த ஹீரோயினை தூக்குற ஒரு ட்ரெக் இருக்கும், அந்த ட்ரெக்கை ஓட்டிகிட்டு வர ஒரு நபர் இருப்பார், அவரை தூக்கி போட்டு நம்மளுடைய பிலால் தூக்குவாப்பில். இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த படம் பார்த்துருக்கீங்களா, மாநாடு படத்தில் வந்து நம்முடைய இவர் இருப்பார்ல, எஸ்டிஆர், எஸ்டிஆர் வந்து முஸ்லீமாக இருப்பார், நோட் பண்ணிக்கோங்க, முஸ்லீமாக இருப்பார். அவர் வந்து இந்த ஒரு இடத்துல குடோனை தேடி போவார் பார்த்தீங்களா, அப்போ குரங்கு
மாதிரி தவி தவி போயிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார். அவர் வந்து ராமாயண குரங்கா ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ அதே சீக்வன்ஸ் தான் இங்கேயும். இவர் வந்து கீழே படுத்திருக்காரு பாருங்கள், அதை அடித்து போகிறாரு பாருங்கள், அவருக்கு போட்டிருக்க மோதிரத்தை பாருங்கள், குரங்கு ஆஞ்சநேயருக்கு மோதிரம் போட்டிருக்காரு. இப்போ இங்கே வந்திருக்கவர் யாருன்னா முஸ்லீம் நண்பர் பிலால் வந்திருக்காரு. இதையே நீங்கள் மாநாடு படத்தில் நோட் பண்ணி பாருங்கள். அங்கேவும் டைம் உஜ்ஜயினியை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே உஜ்ஜயினியை கனெக்ட் பண்ணுற டைமிங்கை மட்டும் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, 5:30. அதாவது இந்தியாவோட டைமிங் 5:30 தானே, இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் 5:30 டிஃப்ரெண்ட், 8 புரியணும் நினைக்கிறேன். பிலால் வந்து வண்டி எடுத்துகிட்டு சாராப்பில் இங்கே இன்னொன்றும் நீங்கள் குறிக்க வேண்டியது, ஹீரோயினி போகக்கூடிய கார் இருக்குது பாருங்கள், கார் யூபி உத்தரப்பிரதேஷ் வாரணாசின்றது காசி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேசஸ் நான் வச்சுக்கோங்க. 6-5 வண்டியோட நம்பர் 65, அங்கே நீங்கள் WE 22-05 கூப்பிங்கனா 9 புரியும் நினைக்கிறேன். அவங்க காரை வந்து பிடிச்சிட்டாங்க, பிடிச்சிட்டு இவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. தூக்கிட்டு போகும்போது இங்கிட்டு பிலால் வந்து இங்கிட்ட ஒரு வேலை பார்த்து வச்சிருப்பார்ல, பாம்பு வச்சிருந்தார்ல, வண்டியோட டயர்லாம் பஞ்சர் ஆகுது. இவ்வளோ தூக்கிட்டு வந்தேன் அவர் பதறான், அப்பா என்னப்பா அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கோம் இங்கிலீஷில், ஏய் அமைதியாருமா இப்போ சாமான் சொல்லிட்டு, உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது, இப்படி தான் காப்பாற்ற முடியும், இப்போ சாமான் மூடிட்டேன் கூட போடுறது பற்றி விட்டுருவாங்க, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி கூட போகும். நீ இந்தியா வந்திருக்க கூடாது, நீ வந்தது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேசுவாங்க. இந்த டைலாக்ஸ் ரொம்ப முக்கியம், இங்கே நடக்கிறது என்னென்னு உனக்கு புரியாது, புரியக்கூடிய நேரமும் இது கிடையாது. ஸோ அப்படின்னு நிறையா பேசுவாங்க, அதாவது நம்ம மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய டைலாக்ஸ் அவங்க அங்கே சொல்லிகிட்டு இருப்பாங்க. உன்னை இந்தியாவிலேயே ஒரே ஒரு ஆள் தான் உன்னை காப்பாற்ற முடியும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இவங்களை காட்டுறாங்க. அசாமுக்கு வராங்க, அசாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இப்போ ரீசெண்டாக ரயில் மேட்டர் தெரியும்ல, பலி கொடுத்தாங்கள அசாம், அசாமில் ஒரு தையல் டீச்சராக இருக்காங்க, மெயின் டீச்சராக இருக்காங்க, குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சராக இருக்காங்க. அங்கே கூட்டி வராங்க, கூட்டி வந்து இவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க, நம்மளோட இங்கிலீஷ் டீச்சராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேசுவாங்க. அதை கட்டிக்கலாம், விஜயவாடாலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. விஜயவாடா அப்படின்றது வந்து விஜய்ன்றது வெற்றியை குறித்தது, விஜயம்ன்றது விஜயத்தை குறிக்கிறது, அதாவது வருகையை குறித்தது, ஆரிய வருகை. இவங்க நம்மளுடைய சுதிகாசன் யார், பிராமணன், பிராமணர்கள் யார், ஆரிய வருகை. விஜயவாடாலேருந்து இங்கே என்ட்ரு ஆகிறாங்க, இங்கிலீஷ் டீச்சராக இருக்கிறாங்க, புரிதா உங்களுக்கு இங்கிலாந்து என்ட்ரி. அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி டீச்சராக இருக்காங்க, என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்ன ஸ்கூலில் ஒர்க் பண்ண, அவனோட குவாலிஃபிகேஷன் என்ன, அதெல்லாம் கேட்பாங்க. சித்தார்த் கான்வென்டில் டீச்சராக இருந்திருக்காங்க சித்தார்த். சரி எதுக்கு நீ அங்கே வேலையை விட்டுட்டு இங்கே வர அப்படின்னோடனே, எனக்கு வந்து ஆசை இருக்குது அப்படின்னு நிறையா பேசுவாங்க. ஒருத்தவங்க ஒரு இடத்துக்கு நம்ம வரணும்னா அந்த ஒரு டைலாக் நோட் பண்ணிக்கோங்க, இது ஆரியர்கள் உள்ளே வந்ததை பற்றி தான் பேசுகிறாங்க. ஒரு இடத்துக்கு நம்ம வரணும்னா அங்கே இடத்துக்கு காரணம் தேவையில்லை, அங்கே இருக்க மக்கள் இருந்தாலே போதும், மக்களுக்காக நீங்கள் வந்தாங்க. ஸோ புரிய நினைக்கிறேன், நீங்கள் எவ்வளோ இங்கே வரவங்கள நம்புறதுக்கு யோசிக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் யோசிப்பேன். ஸோ நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் இங்கே இருக்கேன், என்னோடய வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வச்சுக்கோங்க, இல்லை நான் போயிடுறேன்னு சொன்னோடனே உனக்கு 4 நாள் டைம் தரேன், இந்த குழந்தைங்களுக்கு படிக்க சொல்லி கொடுக்குறேன், எனக்கு நீ முக்கியம் கிடையாது, ஆக்சுவலாக இந்த குழந்தைங்களுக்கு தான் உன்ன பிடிக்கணும். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு இப்போ நான் பிடிக்கல அப்படின்னா நீயே போயிடணும்னு சொன்னேன், சரி ஓகேன்னு டெய்லிக்கு ஓப்பேன் ஓகே சொல்லிடுவாங்க. அப்போ அவங்க அம்மா ஒரு டைலாக் சொல்லுவாங்க, குழந்தைங்க வந்து உருக்குன இரும்பு மாதிரி, ஸோ அந்த இரும்பை அடித்து கரெக்டாக வளைச்சி உயிர் கொடுக்குற ஏர் கலப்பையாக மாற்றணும்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி அது வெப்பனா மாதிரின்னு சொல்லி சொல்லி அடுத்த ஷாட்டில் நம்மளுடைய ரிபல் ஸ்டார்னு சொல்லிட்டு பிரபாசை காட்டுறாங்க, அதாவது ஒரு புரட்சி தலைவர்னு காட்டுறாங்க, புரட்சி தலைவர் யார், எம்ஜிஆர். ஸோ அந்த பக்கத்தில் வராங்களே கூட நிறைய மாற்று இருக்குங்க அதுக்குள்ள, சரி விடுங்க அதெல்லாம் அப்புறம் பேசலாம். டிராகன் வந்து பின்னாடி டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டியிருப்பாங்க, அடிக்கடி காட்டுவாங்க இவரை காட்டும் போது. அப்புறம் அந்த சாஸ்திரி அந்த குல்லா போட்டிருந்தார்ல, அவர் போவாப்பில் அங்கிட்டு, அது வந்து தலையில் டர்பன் கட்டிருப்பார்ல, அவர் அங்கிட்டு போவாப்பில், சரி ரைட்டராக போடான்னு பற்றி விட்டுருவாங்க. ஹைதராபாத்தில் நம்மளுடைய ரமா வராங்க, ரமா இடத்துக்கு வராங்க, அந்த வேலைக்கார பையன் போய் சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் நீ கஷ்டப்பட்டு ஓரத்தில் மூலையில் உட்காந்து டார்க்லேயே இருந்த, அதாவது இருட்டிலே உட்காந்து வந்திருக்காங்க, ஸோ இப்படி இருந்ததுக்கு நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சாப்பாடு போட்டு ஊட்டியில் போகிறாங்க. அவங்க சாப்பிடாமல் இருப்பாங்க, அதாவது இவ்வளோ நாள் பகையோடு வச்சுருக்கிறது, பகை பசிக்கு முன்னாடி இந்த உணவு பசிலாம் பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொல்லி டைலாக்லாம் நிறைய பேசுவாங்க. கிருஷ்ணகாந்துக்கு நம்ம கிடைக்கல, அவன் இந்த எஸ்கேப் ஆகிட்டான், பட் நான் டாக்டர் கிடச்சிருக்கா, அவள் இந்தியாவில் தான் இருக்கா, அவளும் நம்மகிட்ட மிஸ் ஆகிட்டா, பட் என்ன நம்ம பசங்க பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இதுதான் நம்ம டைம், நமக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவளும் கடுப்பாகி ஓகேடா சர்றா களத்தில் இறங்கொண்டாந்து சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. இங்கிட்டு நம்ம சாப்பிட்ட கண்ணமாக ஆளை கட்டுறாங்க, ஹீரோவை ரெண்டு பேரும் சாப்பிட்ற மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பொண்ணை பிடிக்கணும் அப்படின்றக்காக ஒரு ட்ரிக் பண்ணுறாங்க, இந்தியா யூஎஸ் எம்பேசிக்கு வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, இவங்க வந்து ஒரு கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணி அவங்கள லாக் பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய வயசை நோட் பண்ணிக்கோங்க, ஆதியா, நீ நோட் பண்ணிக்கோங்க, ஆதியா ஆரியா ஆரியர்கள் புரியும் நினைக்கிறேன். கிருஷ்ணகாந்த் வயசு 28, எம்பேசி இருக்கும்ல, அந்த எம்பேசியில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபைல் பண்ணிடுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா எந்த இடத்துலையும் நம்ம ட்ராவல் பண்ண முடியாது, இந்த நாட்டை விட்டு வெளியே போக முடியாதுல, ஸோ ட்ரிக்காக வேலை பார்க்குறாங்கலாம். அதுக்கப்புறம் இவர் பேசுவாப்பில் பேசிட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷனு ஏர்போர்ட்டு எல்லாத்துலேயும் தேட ஆரம்பிச்சிருவாங்க, ஸோ எங்கேயும் போக முடியாது, நீ தான் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெக்கை ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்காங்க, டெக்கை டிஸ்மேண்டில் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரைட்டுன்னு சொல்லிட்டு இவங்க அவங்க தேட ஆரம்பிச்சிருவாங்க.
ஹைதராபாத்தில் அவங்க தேடுவாங்க, அந்த ட்ரெக்கெல்லாம் தேடிட்டு இருக்கும்போது இது ஒரு 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 குடோனுக்குள்ளே போகுதா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதான் அந்த டீம் தேடுதுல நம்ம இது தேடணும்ட்டா, அந்த டீம் அந்த பொண்ணை தேடுறாங்க, ஆனால் நாம் நம்மளோட இவரை தேடுறோம். அதாவது யாரை தேடுறாங்கன்னா நம்மளுடைய தேவாவை தேடுறாங்க. இவங்களுக்கு தேவை தேவா, அவங்களுக்கு தேவை கிருஷ்ணகாந்தோட பொண்ணு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவிலையும் இவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கான். அவங்களுக்கு புரியுது, அவங்களுக்கு ஒரு கூலிப்படை கூட்டம் வந்து இந்தியாவில் இருக்க எல்லாவோட சிசிடிவி கேமராவும் ஆக்சஸ் பண்ணுறாங்க. வெளியே நடக்கிற அரசாங்கம், வெளியே நடக்கிற மக்களாட்சி எல்லாம் கண் துடைப்பு. பின்னாடி இருக்கிறது தான் நிழலுக ராஜாங்கம், அதுதான் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு சொன்னால் புரியாது, நிறைய டைம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, நிகழ்காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்க, நிகழ்காலத்தில் இருக்க கற்பனை உலகெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எல்லா சிசிடிவி கேமராவிலும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம், இன்ன வரைக்கும் ஒரு ஃபோட்டோ கூட அவரோட ஃபோட்டோ கிடைக்கல அப்படின்னு. அதாவது நம்மளோட தேவா ஃபோட்டோ கிடைக்கல. ஏன்னா தேவா இருக்க ஒரு ஏரியா வந்து முக்கியமான ஏரியா, அந்த ஏரியாவில் வந்து சிசிடிவி கேமராலாம் இருக்கு. சின்ன கிராமம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிராமத்தில் ஒழிஞ்சிருக்காப்ல தலைவன். பேசிகிட்டே இருக்கும்போது அவர் ஃபோட்டோ லைட்டாக காட்டுவாங்க. எங்கிட்ட டீச்சர் வந்து காலைல மொதல் நாள் வேலைக்கு போகலாம் பார்ப்பாங்க, அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, கதை மூடிட்டு போயிடுவாங்க. லேட் ஆகிடுச்சு, மொதல் நாளே லேட் ஆகுதா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. திட்டம் உடனே சரி ஓகே, இந்த பசங்கள்கிட்ட நீங்கள் மாட்டிட்டு சீரலியே போறீங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்க்குறவர்கள் அதை ஒரு கிளம்பிடுவாப்பில். அந்த குழந்தைங்களாம் அடிச்சு பிடிச்சி இல்லை எழுத்துட்டு வந்து உட்கார வைக்கிறக்குள்ளேயும் பெல் அடிச்சிடும், சாயங்காலம் வீட்டுக்கே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வருது, அடுத்த நாள் வந்து அந்த டீச்சர் வந்து கூட்டி போகிறப்ப அந்த பசங்களாம் வீட்டுக்கு போகிறப்ப அவங்க அப்பா வந்து சொல்லுவாங்க, என்ன எங்கள் பசங்களை வந்து அடிக்கிறீங்களா திட்டுறீங்களாம்ல, என் பசங்களை பிடிக்கிற மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சத்து நேரம் இருந்துச்சுடா, நீங்கள் தான் தற்கொலையாக போயிட்டீங்க, உங்கள் பிள்ளைகளையும் தற்கொலையாக அளக்க போகிறீங்களான்னு படிப்போட முக்கியத்துவத்தை சொல்லி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்மேன் மேன் ஒருத்தர் வந்து அப்படியே அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குறவர், அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அவங்க அம்மா பற்றி. பார்க்குறவங்களுக்கு லூஸ் மாதிரி தெரியுதுல, அப்படி தான் நான் நினச்சேன். பட் ஆனால் இவங்க வந்து இங்கே இருக்க குழந்தைகள், இங்கே இருக்க ஆட்கள்லாம் அந்த மைனிங் ஒன்று இருக்குது, அங்கே தான் வேலை பார்ப்பாங்க, அவங்களோட குழந்தைங்களும் அங்கே தான் வேலை பார்ப்பாங்க, எஜுகேஷனே இல்லாமல் ரொம்ப ஒரு தற்கூரி கூட்டமாக இருக்காங்க. இதை மாற்றுறதுக்கு இந்த டீச்சர் ஒரு நாள் வந்தாங்க, வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி நோட் பண்ணிக்கோங்க, 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டீச்சர் வந்தாங்க. வந்து இந்த எல்லா பசங்களையும் அடித்து ஸ்கூலுக்கு எல்லாரும் காலில் கையில் விழுந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்கூலை கட்டியிருக்காங்க. ஸ்கூல் கட்டி அந்த ஸ்கூலில் வந்து இப்போ டீச்சராக நடத்திட்டு இருக்காங்க, அதான் அவங்கள டீச்சராக வந்து நடத்திட்டு இருக்காங்க. இவங்க அப்படி இருக்காங்க, பட் ஆனால் இவருக்கு ஒரு பையன் இருக்காங்க, அவரை பாப்பா வந்துட்டு கூட்டி போவாங்க. அவங்க பையனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அவர் ஒரு டத்தி அப்ராணி பையன், எந்த பஞ்சாயத்து இருந்தாலும் விலகி போயிடுவார் அப்படின்னு காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோவை டம்மியாக காட்டுவாங்க, அடுத்த மாசாக காட்டுவாங்க. அவர் உரப்பு மொளகை அப்படி அள்ளி போட்டு தின்பார்கள் தேவா, அப்படி இருந்தால் அவருக்கு ரோசம் வராது, அதான் கோவம் வராது. ஆனால் குழந்தைங்க மத்தியில் வந்து ரொம்ப சைல்டாக நல்லா ஜாலியாக இருப்பாப்பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்களும் நல்லா ஃபன்னாக வச்சு விளாண்டுட்டு இருக்கும், ஒரு இருமாடை வந்து குழந்தைய வச்சு நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருக்கும். அப்போ கேட்பாங்க, அவர் பையன் கேட்பான், என்னடா நீ போட்ட பால் தாண்டா அவன் 6 அடிச்சிருக்கான், நீ அவனுக்கு சல்யூட் அடிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நீ எங்கே கூட விளாண்டுக்கிறீ, உனக்கு இன்னும் ஃப்ரெண்ட்ஸே இல்லையான்னு சொன்னா டக்குன்னு ஃப்ளாஷ்பேக் போகிறாப்பில் நம்மளுக்கு, நம்மளுடைய வருதாப்பும் தேவாவோடைய நினைவுகள் வருது. அவங்க அப்புறம் சரி, அந்த ஷார்ட் முடிஞ்சோடனே லேட் ஆயிடுச்சு, வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, 6 மணிக்கு நீங்கள் வரணும்னு சொல்லியிருக்கேன், இல்லையா நீ வரல இவ்வளோ லேட் ஆச்சுன்னு சொல்லி அவங்க அம்மா கதறோம். 6 மணி நோட் பண்ணிக்கோங்க, இங்கேயும் 6 மணி, அந்த ஆரியா வந்து என்டர் ஆகிறதும் 6 மணிக்கு, இவங்களுக்கு வந்து டைமிங் வந்திருக்கு, நம்மளோட தேவா வந்து 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும், புரியுது அவங்களுக்கு. சரி ஓகேம்மா, இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், இந்த கரெக்டான டைமிங் வந்துடுறேன்னு சொல்லி ஒரு அப்பாலஜிஸ் கேட்டுருவாப்பில், கேட்டு உள்ள ஓட்டி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டிராகன் காட்டுவாங்க, பின்னாடி டிராகன் இருக்கும், முன்னாடி 5 தலைமை. அவங்க நோட் பண்ணிக்கோங்க, இங்கிட்டு 2 பேர், அங்கிட்டு 2 பேர், நடுவில் ஒருத்தர், அவங்க நெத்தியில் பார்த்தா பிரணிலா, புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, 5 பேர். அப்புறம் அவங்க அம்மா பயந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க, இங்கிட்ட ஒரு கை கழுவிட்டு இருப்பார், கை கழுவிட்டு சாப்பிட வாழ்ந்துட்டு போயிருவாங்க, சோறாக்கிட்டு இருப்பாங்க, அதாவது குக்கரில் சாப்பாடு வந்துட்டு இருக்கும். இங்கிட்ட ஒரு கை கழுவுவார், ஒரு கை கழுவும் போது ஃபுல்லாக கையில் பிளட்டாக தெரியும், கையில் அந்த கழுத்தில் காட்டுவாங்க, அந்த கரண்டை பிடிச்சார் லெஃப்ட் ஐயில், அது ஒரு லெஃப்ட் ஐயிலேருந்து கழுத்து வரைக்கும் ஒரு நரம்பு மாதிரி ஆயிடும், ரச்சகன் படம் பார்த்தீங்களா அந்த நரம்பு புடைக்கும்ல அந்த மாதிரி. இவருக்கு ஒரு கிளிப்ஸ் மாதிரி வந்துட்டு வந்துட்டு போகும், காட்டுவாங்க அந்த கிளைமேக்ஸை காட்டுவாங்க, கிளைமேக்ஸ் ஃபைட்டு, இவர் எப்படி இந்த டிராகனாக மாறுறது, அதாவது ஆசுரத்தன்மையாக மாறுறதுன்றத கிளிச்சாக காட்டுவாங்க, சின்ன சின்ன கிளிச்சு, இந்த டேட்டு ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளோட ஹீரோ கண்ணாடியை பார்த்துட்டு இருப்பார், இங்கிட்ட நம்ம ஹீரோயின் வந்துருவாங்க, வந்து எஸ்கியூஸ் மீ நான் வந்து இன்னைக்கு கிளம்பலான்னு சொன்னாங்க, ஆனால் இன்னும் கிளம்பல அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஒரு நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க கண்ணாடியை மிரர் பார்ப்பார், ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் காட்டுவாங்க, அது நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த ஷார்ட் காட்டினோடனே டக்குனு அடுத்த ஷார்ட்டில் நம்மளுடைய ரமாவை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ரமா வந்து இந்த வெஞ்சன்ஸோட மூலி மாதிரி ஓரத்தில் உட்காந்துருப்பாங்கல்ல, வீட்டு மூலையில் உட்காந்து எனக்கு வேணும் வேணும், அவனை சாகடிக்கணும் சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி வன்மத்தோடு உட்காந்துருப்பாங்க. இந்த பக்கத்து நம்மளுடைய ஹீரோயினியான நம்ம சுத்திகாசன் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, ஸ்கூலில் வந்து இவங்களை கஷ்டப்பட்டு உள்ள கொண்டு வந்து லாக் பண்ணிடுவாங்கல்ல, அவனுக்கு டீச் பண்ணுறக்காக போர்டில் எழுதிக்கிட்டு இருப்பாங்க, அது நோட் பண்ணுங்கள், LTE உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், லயன் டைகர் எலிஃபண்ட். அடுத்து வந்து ஹைனா வெளியிருக்காக ஹச்சு போட போவாங்க. அப்போது ஆக்சுவலாக டார்ச்சர் பண்ணுறத பற்றி கடுப்பை கத்த ஆரம்பிச்சிடும் இங்கிலீஷில், டேய் யாரா நீங்கள், உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்தால் நீங்கள் என்ன எப்படி போட்டு சாவடிக்கிறீங்க, உங்களுக்கு என்னடா பிரச்சனைன்னு சொல்லி கத்திக்கிருக்கோம். கத்திட்டு இருக்கும்போது டக்குனு அந்த டீச்சர் வந்தோம், வந்தோன்னே எல்லாம் சைலண்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் டீச்சருக்கு வந்து இன்றைக்கி டயர்டாக இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு நீ லீவு, அவங்க வெளியே கடைக்கு போகிறாங்கன்னு சொல்லி லைட் வாங்க அனுப்பி விட்டுருவாங்க, டியூப் லைட்டை டியூப் லைட் வாங்க அனுப்பி விட்டுருவாங்க.
இங்கே கார் செட்டில் நம்ம ஆள் விளாட்டுக்கு இருப்பாப்புல, என்னடா கிரிக்கெட் விளையாட வரையா விளையாண்டுட்டு இருப்பாங்க, போட நாளைக்கு விளையாண்டுட்டு இருப்பாப்புல. அப்புறம் அந்த சின்ன பையன் ஸ்கூல்லேருந்து கலப்பணும், இங்கே என்ன நடந்தாலும் நீ சொல்ல சொன்னேன்ல, டீச்சர் வந்து அவங்க அந்த பொண்ணை மார்க்கெட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே இவரும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பாப்புல. அங்கே மார்க்கெட்டில் அந்த ரவுடி பசங்க நாலு பேர் இருந்தாங்கல்ல, அவங்க வந்து ராகிங் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள. இவர் வந்து நீ பாரு அந்த பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார். ஹீரோ ஹீரோ உண்டான்டான்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க, அடிச்சு நம்ம பல்லெல்லாம் உடச்சுட்டோம்டாச்சு பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ஹீரோ வந்து காப்பாற்ற வராருன்னு ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். பட் நான் அவர் பண்ண மாட்டார், அம்மா கொடுத்த சத்தியம், யாரையும் அடிக்க மாட்டேன், பிரச்சனைக்கு போக மாட்டேன்றது. பக்கத்தில் இருக்க அந்த இரும்பு கம்பத்து கம்பத்தை பிடிச்சிருப்பாரு, விடும்போது உங்களுக்கு தெரியும் அந்த கையில் ரேக்கு. இதுதான் ட்ரெயிலரில் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ராஜ்புட் சத்தீஸ்கரில் வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க, டிராஃபிக்கில் இருக்கக்கூடிய இந்த சிசிடிவி எல்லாமே அவங்களோட ஆக்சஸ் தானே, ஸோ தேடிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அந்த சிசிடிவி கேமராவில் அந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, அந்த நம்பர்ஸ் அதில் தான் இருக்கும், 33 இருக்கும், நோட் பண்ணி பாருங்க தெரியும். கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா தான் தெரியும். அந்த காரையும் நம்மளுடைய ஹீரோவையும் தேடிட்டு இருப்பாங்க, ஃபுல் சிசிடிவி கேமராவில் தேடிட்டு இருப்பாங்க. அங்கிட்டு ஹைதராபாத்தில் அந்த ஓப்பலமாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கால் வருது. யார்கிட்ட இருந்து அப்படின்னா நாய்கிட்ட இருந்து வருது. அந்த கன்சல்ட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்ல, அந்த ட்ரெக்கில் கொண்டு போயிட்டு இருப்பாங்க, கஸ்டமர்ஸில் நிப்பாட்டிடுவாங்க அப்படின்றக்காக பயந்துட்டு இருப்பாங்க. எங்கன்னா குஜராத் போர்ட்டில், நோட் பண்ணிக்கோங்க, குஜராத் போர்ட்டில் வந்து அந்த ட்ரக் போயிட்டுருக்கோம், அந்த ட்ரக் வந்து நிப்பாட்டிடுவாங்க அப்படின்றக்காக அவங்க ஆள் ஒருத்தன் அனுப்புறாங்க. இது ஒரு மேட்டர்னு சொல்லி இந்த மேட்டர்லாம் நான் கால் பண்ணாத, இனிமேல் என்ன கூப்பிடாதுன்னு சொல்லி ஃபோன் வச்சுருவாங்க. அப்போ தான் ஒருத்தன் அனுப்பிவிடுவாங்க. அது வந்து அரமண்டல் மாதிரி ஒன்று வரும், அறப்போதையில் வந்து வந்துட்டு இருக்கும், சைனி இனி போட்டு போதே ஆவாங்க இல்லை, அந்த மாதிரி ஒரு போதை காரியம். அவனை வந்து பெரிய பில்டப் பண்ணி விடுப்பாங்க, இவன் ஒரு ஆள் போதும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இது $1 million கன்சல்மெண்ட்டு, இதை இவனை நம்பி கொடுக்குறதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துப்பான் சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. நேபாள் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொன்னால், சரி ஓகே நேபாள் நான் கொண்டு போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கொண்டு போயிடுவாப்பில். இவனை பார்த்தாலே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை, இவனை நம்பி அனுப்பலாமா அப்படிங்கும் போது, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நேபாள் வரைக்கும் நீ யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னை யாரும் உசுப்பாதீங்க அப்படின்னு படுத்துங்கிறோம்ல. அந்த கன்சல்மெண்ட்டை நடத்துகிற அந்த அமெரிக்கக்காரன் கடுப்பாயிட்டு இருப்பான், நோட் பண்ணிக்கோங்க, அமெரிக்கக்காரன் தான் ஆயுதம் சப்ளை பண்ணுறான். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அந்த மேலே இருக்க லோகோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பைத்தியக்காரனை நம்பிலாம் ஒன்றும் அந்த ட்ரக் அனுப்பலை, அங்கே அங்கே போடப்படுற சீலை நம்பி தான் அனுப்புகிறாங்க. இந்த சீலுக்கு தான் பவர், பைத்தியக்காரனுக்கு இல்லை. அந்த சீல் போட்டால் யாரும் இந்த வண்டி நிப்பாட்ட மாட்டாங்கன்னு சொன்னோன்னே இவன் யோசிப்பான், இந்த சீலுக்காக பயப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழட்டி விட்டுருவாங்க. இங்கிட்டு இந்த ட்ரக்கு போயிட்டுருக்கும், போலீஸ்காரங்களாம் ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. ஐயோ இவ்வளோ காசு போட்டு நான் ஒரு கன்சல்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், இதை அப்படி போய் கக்கூசில் கூட்டுற மாதிரி ஆக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாப்பில். அந்த அதிகாரியெல்லாம் அந்த லோகோவை பார்த்தோன்னே செத்துக்கிடுவாங்க, ஐயோ அப்பா வண்டியை முடிங்க வண்டி வண்டி அனுப்பிடுவாங்க. இல்லைங்க இத்தனை மாதம் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம தேடி பிடிச்ச ஒரு கன்சல்மெண்ட்டை இதை எங்கே அசால்ட்டாக விட்டீங்க அப்படிங்கிட்டா, அந்த சீல் எங்கே பார்த்தியா அப்படின்னு கேட்டுட்டு அந்த சீல் எங்கேருந்து வருது தெரியுமா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த கான்சாரா பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அது மீன் பில்டப் ஓவராக பில்டப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய அதிகாரிகள் இருப்பாங்களா, பெரிய பெரிய கோமாளிகள் இருப்பாங்களா அரசியல்வாதிகள், அவங்கள்ட்ட ஃபோன் போகுது, யாரா சீல் போட்டதை நிப்பாட்டுது, மொதல் யாருமே அதை நிப்பாட்டக்கூடாது, நிப்பாட்டாமல் எல்லாத்தையும் அனுப்பிவிடும் அப்படின்னு சொன்னே அங்கேருந்து ஃபோன் போலீஸ்க்கு போகுது. அது யார் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பேசும்போது, அந்த ஸ்ட்ராங் ஆர்மி அட்வான்ஸான டெக்னாலஜிலாம் வச்சுருக்காங்க, அதாவது இங்கே வராது சந்தைக்கு வராத அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் அவங்கள்ட்ட இருக்கும். இதைத்தான் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம், நமக்கு வரக்கூடிய இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே அவங்க ஆல்ரெடி வச்சுட்டு தான் இருக்காங்க. நமக்கு எப்போ ரிலீஸ் பண்ணணுமோ, நமக்கிட்ட எப்போ அது வரணுமோ அப்போ தான் அனுப்பிவிடுவாங்க. இது புரிஞ்சவனுக்கு தான் புரியும். ஏங்க இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு நான் சின்ன வயசில் கேட்டு கதை மாதிரி இருக்குங்க, அது உண்மையில இருக்கா அப்படின்னே, ஆமாம் இருக்குது, அது இருக்கா இல்லையான்றது அவ்வளோவா யாரும் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை. ஆனால் அது அந்த விஷயம் அந்த ஸ்டோரியை கேட்கும் போது எல்லாருக்கும் பயமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மூணு ட்ரெக்கை வந்து நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன், எந்த படம் பார்த்துக்கலாம், ஜெயிலர் படத்துலேயே அதே மாதிரி மூணு ட்ரெக்கை காட்டுவாங்க. அவர் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பார், இங்கிட்ட வந்து சொல்லுவார், நான் தான் சொன்னேன்ல இந்த வண்டியை நிப்பாட்டுறதுக்கு இந்த இந்தியாவில் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாப்புல. அதுக்கப்புறம் அடுத்த ஷார்ட்டில் நம்மளுடைய அசாமுக்கு வராங்க, அசாமுக்கில் நம்மளுடைய கட் அவுட்டை பார்க்குறதுக்கு ஒரு அவங்களுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு வராங்க, வந்து என் பேர்டே இன்றைக்கி என்ன விஸ் பண்ணாமல் விட்டேன்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்டு, ஆ கேக் வெட்டணும்னு சொல்லிட்டு கையில் பிளாஸ்டிக் கத்தி குத்தி வெட்ட வைப்பாங்க. அவங்க அம்மா வந்து கத்தி மொத்தத்தையும் காலி பண்ணிடும், அந்த கத்தியை கையில் விட்டு சொல்லி வாங்கிப்பாங்க. ஜஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் கத்திக்கு சும்மா பில்டப்பு, அவர் பிளாஸ்டிக் கத்தி கூட அவர் கைக்கு போகக்கூடாதான், அந்தளவுக்கு அவங்க அம்மா பத்திரமா பார்த்துக்கிறாங்களா அதை காட்டுறதுக்காக. ஜஸ்ட் ஸ்மால் கட் நைஃப் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்பில், அந்த ஸ்கூலில் எவ்வளோ பார்ப்பார்ல அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பார், இதுக்கெலாம் இதுக்கு இவ்வளோ ரியாக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஷார்ட் கட்டுவாங்க, ஹீரோ மைனிங் போயிடுவார். அங்கே போனோடனே சரி சாப்பாடு கொடுக்கணும், கொண்டு போய் கொடுக்கணும், அவனை எங்கே காணும் அப்படின்னோடனே சாப்பாடு யார் கொண்டு போய் கொடுக்குறதுன்னு பார்க்கும்போது ஹீரோயின் வருவாங்க. சரி இந்த வேலை நான் உருப்படியாக பண்ணுறேன் போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி இவங்க சாப்பாடு கொடுக்க போவாங்க, அதாவது ஹீரோவுக்கு சாப்பாடு கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகும்போதும் அந்த மிளகா டப்பா வச்சு மறந்துட்டு போயிடுவாங்க, அதை அவங்க அம்மா எடுத்துருவாங்க. இந்த ஃபோட்டோ அங்கே பாஸ் ஆயிரும், அங்கே மைனிங்கில் வேலை பார்த்து அந்த ராகிங் பண்ணாங்கல்ல அந்த நாலு பேருக்கு அந்த ஃபோட்டோ பாஸ் ஆயிடுச்சு. அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னா இந்த பொண்ணு இங்கே தான் இருக்குது, நான் தூக்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளை தான் இருக்குது, நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அசாமில் இருந்து கால் போகுது, ரைட்ரா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. டக்குன்னு இங்கே வயதாக்கு வந்து கால் வருது,
ஹைதராபாத்துக்கு. கண்டுபிடிச்சிட்டாங்களா அந்த பொண்ணு அசாமில் தான் இருக்கா அப்படின்னு சொன்னே, அசாம்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம், பர்மா பார்டரில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சிட்டியில் சிசிடிவி கேமரா அதெல்லாம் இல்லையா அப்படின்னு, அது ரொம்ப சின்ன சிட்டி, போஸ்ட் ஆஃபீஸு பேங்க் இந்த மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு சொன்னோடனே, ஓ அப்போ அவனும் அங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பொண்ணை இமீடியட்லி தூக்கிட்டு வாங்கினான்னு சொல்லி சொன்னோன்னே இவர் ஆள் அனுப்பிடுவாங்க. அப்புறம் செல்ஃபின்னு ஒருத்தர் அனுப்பியிருப்பாங்க, அவர் கால் போகுது, வேதா கால் பண்ணுறாப்புல அங்கே போனோன்னு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவாங்க. இங்கிட்டு நம்ம ஷார்ட்டில் வந்து மைனிங்க்கு ஹீரோயின் சாப்பாடு கொண்டு போகும்போது இந்த மிளகாப்படி டப்பா மறந்துட்டு போயிடுவாங்க, இல்லை இந்த பொண்ணு ஒரு வேலையை உருப்படியாக பண்ண முடியாது, இந்த மிளகாப்படி டப்பா தூக்கிட்டு அவங்க அம்மா போகிறாங்க. இங்கிட்டு நம்ம செல்ஃபி வந்து செல்ஃபி எடுக்கிறாப்புல, ஆக்சுவலாக அவருக்கு எதுக்கு செல்ஃபி பேர் வச்சிருக்காங்க, ஏன்னா யாரை தூக்க போகிறாரோ அவங்க செல்ஃபி எடுப்பார் போல. ஸோ செல்ஃபி எடுத்தோடனே பின்னாடி ஹீரோ இருப்பாப்புல, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் அப்பையும் அதே மாதிரி தான் நிற்பார், பிடிச்ச வச்ச பிள்ளையார் மாதிரி எடுத்து இருப்பாப்புல அம்மாவின் சத்தியம். ஸோ கலாய்ச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க அம்மா வருது, யாராவது இந்த பிள்ளையை காப்பாற்றுங்கப்பா, அந்த பொண்ணு காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது உன் பையனை ஆம்பளை பையன் தானே, உன் பையனை வச்சு காப்பாற்ற சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி யோசிக்கும் அவங்க அம்மா. அப்போ அந்த செல்ஃபி சொல்லுவான், ஐயோ ஒரு விஷயத்தை மறந்துட்டேன், அவன் தலையை வெட்டி எடுத்துருவாங்கன்னு சொல்லி அனுப்பிப்பாப்ல. அப்போ அந்த பக்கத்தில் இருக்க அந்த பிலால் சொல்லுவாப்பில், இவன் இந்த விஷயத்தை நிப்பாட்டுறதுக்கு ஒரே ஒரு ஆளாக தான் முடியும், உங்களால் தான் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது அவங்க அம்மா வந்து அவன் பையனை சேர்றா போய் பாடுறா அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தை பார்க்க சொன்னாதான் என் பிரச்சனை நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கங்கு இருக்கான், கங்கில் வந்து காத்துப்பட்டு அங்கல்பட்டு அது தப்ப தகன எரிய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான் அவங்க அம்மா அந்த டைமில் முடிவு பிடிவாங்க, சரி ஓகே இந்த பஞ்சாயத்துக்கு இவன்தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நாள் வந்து உன்னை பஞ்சாயத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னது நான் தான், இப்போ நான் அதே ப்ராமிஸ் வாங்கினது நான் தான், அதே ப்ராமிஸை நானே ரிட்டன் வாங்குறேன், சரி ஓகே இப்போ வரவன் நிற்கணும், நின்னான்னா அவனை கையெடுத்து கும்பிடு, இல்லாட்டி கையை ரெட்டி வெட்டி வீசிருன்னு சொல்லிடுவாங்க. சரி ரைட்ரா, நம்ம ஆளுக்கு வந்து பவர் கொடுத்துருப்பாங்க, அதாவது கீ கொடுத்துட்டாங்க, ஸ்டார்ட் ஆயிருவாப்பில் அடிச்சு தூக்கி தம்சம் பண்ணிடுவார். அப்புறம் ஹீரோயினை காப்பாற்றி அந்த டுப்பட்டாவை போய் அவங்க கிட்ட கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஒரு பக்கத்து லவ் வருது, இவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன குட்டி ரொமான்ஸ் சீன் மாதிரி காட்டியிருப்பாங்க. அடுத்த ஷார்ட்டில் அவங்க அம்மா அந்த ஊரை காலி பண்ணி போகிறதுக்காக மேப்பில் தேடிட்டு இருக்காங்க, எங்கிட்டா ஓடி போகலாம், எங்கடா வந்து இது ரொம்ப குட்டியோன்னு சிட்டி, அதாவது இந்த சிசிடிவி கேமரா இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் குக்கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சொல்லுவார், இந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், இந்த பொண்ணு தேவாட்ட இருந்தால் சேஃபாக இருக்குன்னு சொல்லி நான் கொண்டு வந்து விட்டேன், பட் ஆனால் எப்படி ஆயிடுச்சு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னேன். யார் பிரச்சனை பற்றி எனக்கு கவலை கிடையாது, எனக்கு என் பையனும் நானும் நல்லா இருக்கணும், எனக்கு என் பையனை பற்றி மட்டும்தான் கவலை. ஸோ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிரு, எனக்கு தேவையில்லை, அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்கிட்டோம், அடுத்தவங்க பிரச்சனை நாங்கள் தள்ளிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுயம் இல்லாமல் அவங்க அம்மா பேசுவாங்க. எவ்வளோ நாள் நாங்கள் வந்து 7 வருஷமாக ஊர் ஊராக போய் அலைஞ்சு விட்டுறோம், நீனும் எவ்வளோ அசால்ட்டாக போட்டு உடச்சு தள்ளிட்டு அப்படின்னு சொன்னோடனே கடுப்பாயிருவாங்க. முதல் பிள்ளை அவங்கள கூட்டிட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி பற்றி விட்ருவாங்க. அப்புறம் அந்த ஹீரோயின் வந்து அவங்களோட அம்மாவோட அஸ்தியை கரைக்கிறது தான் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ எங்கள் அம்மா எங்கே இருந்தாலுமே இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டே இருப்பாங்க, ஸோ அவங்களால வர முடியல, அவங்களுடைய அஸ்தினாச்சு கரைக்கலான்ற ஒரு கடைசி ஆசைக்காக நான் வந்தேன், எனக்காக இந்த அஸ்தியை மட்டும் நீ இந்த அஸ்தியை இந்தியாவில் கரைக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அவரும் அதை வாங்கிப்பார், வாங்கினோடனே அவங்க அம்மாவுக்கு சமக்காண்டு, என்னடா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த நிமிடம் போய் அஸ்தி வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுவாங்க. என்னால் நோட் பண்ணி பாருங்களேன், இந்த எப்பயுமே அந்த மாமியார்ன்றவங்க வந்து மருமகன் ஒருத்தர் வந்து தள்ளி அவங்களுக்கு ஒரு பொசசிவ் வரும்ல அந்த மேட்ரு மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்கும்போது இது அம்மா சென்டிமெண்ட்ன்றனால அவர் விழுந்துருவாப்புல, விழுந்தோடனே வாங்கிடுவாப்புல, வாங்கினோடனே பாருங்களேன் அவங்க அம்மாவோட ரியாக்ஷனை பாருங்களேன், நீங்க கிளம்பி வாங்க சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. அசாமுக்கு கிளம்பி வர சொல்கிறாங்க, அங்கே வந்து இந்த டெரரிஸ்ட் இருக்காங்கல்ல அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க போல தெரியா, அங்கே வந்து நீ கூட நான் டெலிவரி எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாப்புல. சரி ரைட்டு, அங்கிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு வண்டியை மாற்றி வண்டியை ட்ரக்கை திருப்பிடுறாங்க அந்த இடத்துக்கு. அந்த பொண்ணு அங்கே தான் இருக்குது, அந்த பொண்ணுக்கு சீல் அடிச்சு குட்டி வந்துடுறாங்க, டெலிவரி பிளேஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விலைக்காரனும் வந்து கிளம்பிடுறாங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துல மீட் பண்ண போகிறாங்க, அதாவது அசாமில் மீட் பண்ண போகிறாங்க. எல்லாரும் வண்டி இருக்கடா நம்ம பர்மா பார்டருக்கு போகணும்னு கிளம்பிடுவாங்க. தேவா சொல்லுவாப்புல, பர்மா பார்டர் வரைக்கும் போயிருங்க, அங்கே போயிட்டு எல்லாம் மாறிடும்னு சொல்லிட்டு இருக்கும்போது தேவா பேச போகிறோம், தேவா வா டைம் ஆயிடுச்சு கிளம்புன்னு சொல்லி அம்மா அந்த பொண்ணுகிட்ட பேச கூட விட மாட்டார், பேசாமே அவர் கிளம்பிடுவார். கிளம்பி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹைதராபாட்டை காட்டுறாங்க, ஹைதராபாட்டில் நம்மளுடைய கிருஷ்ணகாந்த் நேரடியாக அந்த ஓப்பலாமா ஏறி வீட்டுக்கு வந்துடுவாப்புல, அதாவது ரமா ராமா இருக்காங்கல்ல அவங்க வீட்டுக்கு வந்துடுறாப்புல. வந்துட்டு நான் வந்துட்டேன் என் பொண்ணை விட்டுரு, ஸோ உனக்கு என்ன தானே கொல்லணும், என்னையை கொண்டுரு என் பொண்ணை விட்டுருன்னு சொல்லும்போது, உன் பொண்ணை கொள்ளுவேன் உன்னையும் கொள்ளுவேன், முதல்ல உன் பொண்ணை கொண்டுட்டு அதுக்கப்புறம் உன்னை கொள்றேன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க பொண்ணை தூக்கிடுவாங்க, வந்து அந்த பொண்ணுக்கு சீல் வச்சு அனுப்பினாங்க, சீல் வச்சு உள்ள ஏற்றிடுவாங்க, ட்ரக்கில் ஏற்றினோடனே பொண்ணை ட்ரக்கில் ஏற்றிட்டாங்க இங்கே கொண்டு வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லும்போது ஷாக் ஆகிடுவார், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உன் கண்ணு முன்னாடி முதல் உன் பொண்ணை கொண்டுட்டு அதுக்கப்புறம் தான் உன்னை கொள்ளுவேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இவங்க அம்மா அதை பார்த்துருவாங்க, அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறது, சரி ரைட்ரா தம்பி ட்ராக்கை மாத்திரான்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க அம்மா ஒரு சத்தியத்தை வாபஸ் வாங்குறாங்க. ரெண்டாவது டைம் வந்து அந்த பாஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, நிக்கல் குந்தன் சொல்லி சின்ன வயசில் ஆடுவோம் நம்ம, எனக்கு பாஸ் ராணி அவனுக்கு உத்தரவு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவங்க அம்மா வந்து பாஸ் கொடுப்பாங்க, தலைவன் ரெடி ஆயிருப்பாப்ல சண்டைக்கு. ஓ
நீ அப்படி வரியா? அவங்க கேட்பாங்க, எனக்கு ஒரு டவுட்டு, எதுக்கு இந்த இடத்துல இப்படி நடந்துட்டு இருக்கு? இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க, இது ஏன் இப்படி நடக்குது, என்னை எதுக்கு இப்படி துரத்துறாங்க, எங்க அப்பாவுக்கும் இதுக்கெல்லாம் எனக்கு சம்மந்தம், இந்த சீலுக்கு என்ன சம்மந்தம், மொதல் என் கையில குத்திருக்க இந்த சீலுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்பாங்க. இதை பார்த்தோன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஓகேடா அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்த ஷார்ட் காட்டுவாங்க, இந்த ஷார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஷார்ட், இந்தியாவோட எதிர்கால வரைபடம். ஞாபகம் வச்சுக்கோங்க, கேரளா மக்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, பஞ்சாயத்து பெருசாக இருக்கும், அந்த நிலப்பரப்பே இருக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த சீலோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அவரும் அந்த தார்ப்பாயெல்லாம் விலக்கி பார்க்கும்போது அந்த சீல் போட்டிருக்கு. போட்டோன்னே டக்குன்னு நம்ம ஷார்ட்டை காட்டுறாங்க, நம்மளுடைய M4 கையில் வச்சிருக்காப்புல. M4 எடுத்துட்டு நம்ம ஆளு இளம்பிட்டாரு சண்டைக்கு. இப்போ இவர் அவங்க அப்பா கிருஷ்ணகாந்த் சொல்லுவார், ஏண்டா இவ்வளோ நாள் என் பொண்ணு யார் கூட இருந்துச்சு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது, இவங்க சாக்காவாங்க, அப்படி யார் கூட இருந்தா அப்படின்னு யோசிக்கும் போது தேவா காட்டுவாங்க, ஒன் மேன் ஆர்மியை காட்டுவாங்க. அந்த கம்பத்தை நல்லா இருக்குமா பிடிச்சிக்கொன்னு சொல்லுவார். இவருக்கு தெரிஞ்சிருச்சு தேவா கண்டிப்பாக வருவான்னு. ஸோ மிசைல் அனுப்புவாங்க, ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒன் மேன் ஆர்மி ஃபயர் பண்ண ஆரம்பிச்சுருவார். டக்குன்னு வேதா உள்ள வராரு, உள்ள வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க நம்மளுடைய ட்ரக்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா சொல்கிற நம்ம ட்ரக்கை யாரா ஸ்டாப் பண்ணது, ட்ரக்கை நிப்பாட்டினா அங்கேயே கொண்டு புதைக்காம மாட்டிங்களாடா அப்படிங்கிட்டு இருக்கும்போது, ட்ரக்கை நிப்பாட்டினது யார் தெரியுமா? தேவரதா. தேவரதானா யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களே, நம்மளுடைய தேவா. M4 கையில் வச்சுட்டு அதில் சப்ரஸரை போட்டு அடிச்சு தட்டிட்டு இருப்பா பிள்ளைகாத்தையும், இங்கே டர்ராயிரும் ஓப்பளமாக வந்து டர்ராயிரும், ஐயோ தேவாவா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருவாங்க. நம்மால் எந்திப்பாங்க அப்போ தான், அதாவது ரம்மா அப்போ தான் எந்திக்கிறாங்க. இந்த ஸ்கெட்சுக்கான காரணக்கத்தாவே இவங்க தான், அதாவது இந்த ஸ்கெட்சை போட்டதே இவங்க தான். யாராலே அவனை ஸ்டாப் பண்ணவே முடியாது. ரமாவை ரமாவோட ஃபேஸை அப்போ தான் நமக்கு மக்கள் காட்டுறாங்க, வீடியோவில் காட்டுவாங்க. அங்கே வந்து நம்மளுடைய ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்கல்ல, ஸ்க்ரீனில் நல்லாயிருக்கும், அந்த மாசாக காட்டியிருப்பாங்க. அந்த ட்ரக்கு வரக்கூடிய ட்ரக்கில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி கேமராவை இங்கே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. ஸோ அங்கே நடக்கிற ஃபைட்டை அவங்க லைவாக பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பைத்தியம் M4 கையில் எடுத்து 2X போட்டு பார்த்துட்டு இருப்பாப்ல, யார் அதை சொல்லிட்டு சுடுறதுக்காக பார்த்துட்டு இருப்பாரு. இங்கிட்டு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆறை வேணால் நம்ம அணைக்கட்டை போட்டு தடுத்துடலாம், கடலை எப்படா தடுக்க முடியும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பில்டப்லாம் ஓவராக இருக்கும். M4 கையில் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காரு ஸ்கோப் போட்டு. அவருக்கு அந்த கையில் இருக்க அந்த மான்ஸ்டர் சிம்பிள் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த டெவில் மாதிரி காட்டியிருப்பாங்க, ரெண்டு கம்பு வச்சுக்கிட்டு. அரக்கர்கள் உங்களுக்கு தெரியும், அசுரர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும், சூரிய சம்காரம் செய்த கதைலாம் உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது என்ன படம், நம்ம காவிய தலைவன் வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு தெரியும் சூரிய சம்காரம், அதை பற்றி நம்ம பேசியிருப்போம். ஸோ சூரர்கள் யார் அப்படின்றது தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, சூரர்கள்ன்றது வந்து நம்மளை குறித்தது தான். அந்த சூரர் சிம்பிளை போட்டிருக்கிறது யார், நம்மளா முருகு கேரக்டர். இந்த தேவா வந்து ரெண்டு கேரக்டர் காட்டியிருப்பாங்க அப்பப்போ. ஸோ அதை படத்தை முடியும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இப்போ காட்டுறது வந்து நம்ம கேரக்டர். ஸோ அதை பார்த்தோன்னா டர்ராயிருவாங்க, எல்லாருமே பயந்துருவாங்க, என்னடா அது தேவாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டர்ராயிருவாங்க. இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தா நீ என்ன நிப்பாட்டி போகலாமா, அதுதான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனை இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தோமே, கையில் கிடச்சோன்னே கொல்ல வேணாம், அவனானா கொல்ல முடியாது யாராலையும். ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணி விட்டோம் அப்படின்னா, பொண்ணை தூக்கி ட்ரக்கில் ஏற்றணும், தேவா ட்ரக்கை நிப்பாட்டினா. ட்ரக்கு யாரோடது, ரமா வந்து அங்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்மளுடைய இந்த பிலால் வந்து ஹீரோயினிக்கு ஸ்ருதிகாசனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டா, இவ்வளோ நாள் நம்மளை கொல்லணும்னு நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் யார், இதோட கனெக்ஷன்லாம் என்ன தெரியுமா, கான்சார். கான்சாரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, கான்சாரை தான் இங்கே எல்லாருமே இணைக்குது அப்படின்றத சொல்லுவாப்ல. படச்சனை பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி தான். அன்பு ராஜன் ஊர் அந்த சீலை நிப்பாட்டா என்ன நடக்கும் உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீலை போட்டது யாருன்னு தெரியுமில்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போது டக்குன் சிட்டி ஆஃப் கான்சார் காட்டுவாங்க. இந்த ஃபோட்டோவை நல்லா பார்த்துக்கோங்க, இவங்களுடைய ஒட்டுமொத்த எம்பையர்ஸ்லேயும் இந்த ஃபோட்டோஸ், இந்த முன்னாடி இருக்க இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, இதில் தான் ரகசியம் இருக்குது. இந்த கட்டமைப்பு எங்கெங்கெல்லாம் காட்டப்படுதோ இது எல்லாமே அவனுடைய சாம்ராஜ்யம் தான். அதை புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சவனுக்கு தான் புரியும், எல்லாருக்கும் புரியாது. நம்மளோட ட்ரக்கை நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாமா வந்து சொல்கிறாப்புல, சொன்னபோது ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய ட்ரக் நின்றுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இது யார் ஸ்டாப் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது எனக்கு தெரியும் மாமான்னு சொல்லி சொல்லுவாப்புல. வரதாவை காட்டுவாங்க, வரதாவை காட்டும்போது அவருக்கு கையில் ரிங் போட்டிருப்பாரு, ஆறாவது வரலில் ரிங் போட்டிருப்பாரு. இங்கே ஆறுன்றது வந்து கட்டுப்பாடு. இதை பற்றி நம்ம எதாவது சொல்கிறோம், பிரம்மயோகம்னு ஒரு படம் இருக்குது, அந்த படத்தில் மோதிரத்தை பற்றி நிறையா சொல்லியிருப்பாங்க. அந்த பிரம்மயோகம் படம் தமிழில் நாளைக்கோ இன்றைக்கோ ரிலீஸ் ஆக போகுது, அது ரிலீஸ் ஆனப்போ அதை பார்த்துட்டு அதுக்கு தனியாக வீடியோ பண்ணுவோம். வரதான்னு சொல்லி இவங்கிட்டு ராமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரதராஜ் மன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட தம்பியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது ஸ்டெப் பிரதரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. வரதாவோட கண்ணை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், லெஃப்ட் ஐ, யாராலேயும் அதை நிப்பாட்ட முடியாது ஒருத்தனை தவிர, தேவா அப்படின்னு சொல்லுவாப்பில். கான்சாரா வந்து பல பேரோட கதையை மாற்றிருக்கு, அதாவது பல பேரோட மக்கள் கதையை மாற்றிருக்கு. ஆனால் கான்சாரோட கதையை மாற்றினது யார் தெரியுமா, நம்மளால தான் காட்டுவாங்க. ஒரு ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு எனிமையாக மாறினதுனால அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் தேவாவும் வரதாவும் எனிமையாக இருக்காங்க, அது வந்து ரெண்டாவது பாட்டெலாம் தெரியும். அப்போ தான் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, என்னோட பிளான் எப்படி இருக்குன்னு பார்த்தியா, ரெண்டு பேரும் டிஸ்ட் பண்ணி விட்டுருக்கோம். இங்கே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன விஷயம்னா, இது ராணி கேரக்டர். இந்த ராணி கேரக்டர் என்ன பண்ணுது, நார்த்தையும் சவுத்தையும் கோர்த்து விடுது, கோர்த்து விட்டு பலியாக்குது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின்,
இந்த ரெண்டு பேரையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. ஒரு சைடு வந்து ரைட் பிரெயின், இப்போ நாம இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ரைட் பிரெயின், நமக்கு ஆப்போசிட் அவர் பண்ணிருக்காங்க பாருங்க. அவனுக்கும் பாதி பேர் மனுஷங்க தான், ஒரு சில தலைமைகள் மட்டும்தான் வேற கலப்பா இருப்போம். மேஜர் 80% வந்து மனிதர்கள் தான். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் ரெண்டு ஹியூமன்ஸ் தான், ரெண்டு பேரும் அடிச்சுக்க வர்றது யாருன்னா ராணி, உங்களை புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதே கதை தான் இங்கே மறை பொருள், அவ்வளோதான். தலைமை ரெண்டும் அடிச்சுக்கிற மாதிரி காட்டுவாங்க, ஆனால் இங்கே ஒரு விஷயம் எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது. தலைமை ரெண்டு அடிச்சுக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு கீழே இருக்க கோடிக்கணக்கான மக்களும் பாதிக்கப்படுவாங்கன்றது. அந்த ஹெலிகாப்டரில் வந்து அந்த கன்சல்மெண்ட் பார்க்க வந்தாங்களா அமெரிக்காக்காரன், அவன் சொல்லுவான், என்னடா யாருமே நிப்பாட்ட முடியாதுன்னு சொன்னால் யாராக நிப்பாட்டினது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா ஜெயிக்க போகிறது ஒரு ஆளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இது நம்ம எங்கே த ஒன்னு சொல்லி ஒரு ஹாலிவுட் மூவி இருக்குது, அதை பாருங்கள், அதில் நிறையா மேட்டர் இருக்கும். ஸோ இந்த ஒன்றதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. சர்வைவ் பண்ணுறது ரெண்டில் ஒன்று தான் ஜெயிக்கும்ன்றது, ஆதியில் உருவான ரெண்டு ஆற்றலில் ஒன்று தான் ஜெயிக்கும்ன்றது, இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இதில் தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, புரிஞ்சவே புரிஞ்சுக்கோ. பல பேர் வந்து அந்த ஒன்னு சொல்லி ஹாலிவுட் படம், ரொம்ப பழைய படம், அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாருங்கள், பல மேட்டர் தெரியும் உங்களுக்கு. சீல் வச்ச ட்ரக்கை யாராலையும் நிப்பாட்ட முடியாது, அந்த சீலை உருவாக்குனதே இவன் தாண்டா, அப்போ அவன் நிப்பாட்டா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிப்பாட்டிடுவான். அப்புறம் அம்மா சொல்லுவாங்க, இது வந்து செல்லார் வந்துட்டான், கான்சரோட செல்லார் வந்துட்டான், வர்தாவோட செல்லார் வந்துட்டான்னு சொல்லி காட்டுவாங்க, பயங்கரமாக ஹைப் காட்டுவானுங்க. செல்லார் தேவரதா ரைசர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவானு பொம்பளை, அதாவது ரமா ராணி கப்பத்து கத்தும், பின்னாடி பேக்கில் வந்து நம்மால் என்ட்ரி ஆவார், அப்படியே போஸ்ட் கொடுத்து நிற்பார். அப்போ சொல்லுவார், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது, ரூலை போட்டதே அவன் தானே, அது அவனாக இருந்தாலுமே பிரேக் பண்ணக்கூடாது, பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா சாவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை ரெண்டு பேருக்கும், அதாவது ஆதியில் நடக்கக்கூடிய அந்த ரெண்டு ஆற்றலுக்கு நடக்கக்கூடிய சண்டையாக பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இன்ட்ரோல் போடுறாங்க, இங்கே இந்த ஸ்டோரி எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. பட் இருந்தாலும் இதோட சாப்டர் ஒன்னோட ஃபஸ்ட் ஹாஃப் முடியுது. ஸோ செகண்ட் ஹாஃபாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ஏன்னா இந்த வீடியோவில் பல விஷயங்களும் சொல்ல முடிஞ்சு, இந்த பல இம்சங்க, இங்கே வீடியோ ஒழுங்காக பேச முடியல, பக்கத்தில் நாய்ஸ், பல டிஸ்டர்பன்ஸு, கீழே டிராஃபிக்கு, ஐயோ கொண்டு இருக்காங்க, ஒரு வீடியோ கூட ஒழுங்காக பேச முடியல. ஸோ அதனால் பல விஷயங்கள் நான் ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதில் பாதி விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் மார்க் பண்ணிட்டேன், அதை நீங்கள் பார்க்குறவங்க பார்த்துருப்பீங்க. எடுத்தோன்னா நம்ம டிரைபிஸ்லாம் சண்டை கொடுக்குற மாதிரி அடிப்பாங்க, அவங்களுக்குள்ள அவங்களே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இவர் காட்டாங்க தானே. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃபை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பில்லால் வந்து ஹீரோயினுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு அந்த ட்ரைப்ஸை பற்றி, அதாவது வரலாறை பற்றி. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது விஷயம் என்னென்னா, மன்னர் வம்சம், சௌரியங்க வம்சம், கன்னியார் வம்சம், இவங்க மூணு பேரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இவங்க மூணு பேர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக உருவானாங்கன்றது எந்த இயர்லேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு காட்டுவாங்க. 1127 அந்த 27 ரைட்டாக கூட்டி பாருங்கள், 9/11. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 9/11 அந்த இயர் அப்போது இவங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு உருண்டுட்டு இருக்காங்க. அந்த டைமிங்கில் என்ன நடக்குது அப்படின்னா, கான்சார் இவங்க ஒட்டு மொத்தமாக கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. இந்த பக்கத்து கான்சாரை இந்த மூணு ட்ரைப்ஸும் சேர்ந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. ஆப்போசிட்டில் இந்தியா முழுக்க அந்த இங்கிலாந்து இன்வேஷன் வந்துச்சுல, ஐ மீன் பிரிட்டிஷ் உள்ளே இறங்கினாங்க இல்லை நாட்டெல்லாம் பிடிக்கிறதுக்கு, அந்த டைமிங்கில் இந்த கான்சாரை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் அவங்க பிடிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கான்சாரில் மன்னார் ட்ரைப்ஸு, சௌரியங்கம் டைப்ஸு, கன்னியார் டைப்ஸ், இவங்க மூணு பேருமே டீம் அப் ஆகிட்டாங்க. டீம் அப் ஆகி எப்படி, இப்போ சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள் மூணு பேர் ஒன்று சேர்ந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த மூணு பேருமே நம்ம ஆளு கிடையாது. ஸோ அவங்கள பற்றி இப்போ பேசினோம்னா அது வேறு மாதிரி போயிடும். ஸோ இன்னும் அந்தளவுக்கு பக்குவப்படலை, இந்த இப்போ இதுக்கு பேச வேணாம். அதே மாதிரி மூணு ட்ரைப்ஸுங்க, இங்கே சவுத்தில் நீங்கள் சொல்லுவீங்க இல்லைங்க, சவுத்தில் பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள், இவங்க மூணு பேர் சேர்ந்து மூணாவது ஒருத்தன் வந்தான், இங்கிலாந்துலேருந்து ஒருத்தன் வந்தான், இல்லை வெளிநாட்டுலேருந்து படையெடுக்கிறான், அவனுக்கு எதிராக நின்னாங்கலாம் சொல்லுவாங்கள்ல, அதே கேட்டகரி தான். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கன்னையார், மன்னார், சௌரியங்கம் இவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன நடக்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ்க்கு எதிராக நிற்கிறாங்க. பிரிட்டிஷ் உள்ளே வரவிடாமல் பார்த்துக்கிட்டாங்க, பிரிட்டிஷ் உலகம் முழுக்க பிடிச்சிச்சு, இவங்க கான்சார் மட்டும் பிடிக்கல. இந்த கான்சார்ன்ற வேர்டு இருக்குல்ல, இந்த வேர்டை பிடிச்சிக்கோங்க. பிளாக் ஆடமில் எடுத்தோடனே ஒரு ஊர் பேரை சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. இந்த கான்சார் பேரும் அது பேரும் ஒரு சின்ன சின்ன ஸ்பெல்லிங்கை மாற்றி போட்டிங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே இடம் தான், நிறைய சிமிலரான கனெக்ஷன் இருக்குது இந்த கான்சாருக்கும் இன்னும் நிறைய இடங்களுக்கும். ஸோ வீடியோவில் போகலாம். பிரிட்டிஷ் உள்ளே வரவே முடியல, இவங்க அடிச்சு பற்றி விட்டாங்க பிரிட்டிஷை. ஆனால் பிரிட்டிஷ் இந்தியா முழுக்க டேக் ஓவர் பண்ணிடுச்சு, இவங்க இந்த கான்சரை மட்டும் பிடிக்க முடியல, இவங்கெல்லாம் ரொம்ப கண்ட்ரோலாக இருந்திருக்காங்க. இப்போ என்ன போச்சு அப்படின்னா, சுதந்திரம் கிடைக்குது, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. 1947 சுதந்திரம் கிடைக்குது. அப்போ யார் நேரு தான் இருந்திருக்கா அப்படின்னு தெரியும், நேரு ஃபேமிலி. ஸோ அது உள்ளே போனால், இந்த கான்சரில் இருக்கவங்க வந்து இந்தியா முழுக்க இருக்கவங்கள பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா கான்சர் ரொம்ப பயங்கரமாக வளர்ந்துருச்சு. டெல்லிக்கு வந்து மன்னார் வம்சத்தை சேர்ந்த சிவ மன்னார் வராரு, அவங்க பையனை கூட்டிகிட்டு ராஜமன்னாரை கூட்டிட்டு வராரு. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, கான்சார் வந்து இந்தியாவோட கனெக்ஷனில் இல்லைப்பா, நாங்கள் தனியாக போய்க்கிறோம்ப்பான்னு சொல்லிட்டு அழிக்கிறாப்புல. எந்த இடத்துல கான்சார் இருக்குன்னு நல்லா நோட் பண்ணி பாருங்கள், குஜராத். குஜராத்துக்கு பக்கத்தில் இருக்க அந்த போர்ட் இருக்குல்ல, அந்த ஏரியாவில். இது வந்து சும்மா ஒரு படத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு மாய ஏரியா மாதிரி தான் காட்டியிருப்பாங்க, பட் எலியூஷன். அதை வந்து கான்சார்ன்ற இடத்த இவங்க மன்னார் வம்சம் அழிச்சிருது. இது இந்தியாவோட சட்டத்தை திட்டம், நாங்கள் இருக்க மாட்டோம், அதாவது இந்த வேர்ல்டுலேயே எங்கள் மேப் இருக்கக்கூடாது, ஆனால் நாங்கள் பண்ணுறது இந்த உலகம் ஏற்றுக்கணும்.
அதாவது இங்கே கேன்சரில் போடக்கூடிய சட்டத்திட்டங்கள் கேன்சருக்கும் பொருந்தும், இந்தியாவுக்கும் பொருந்தும். ஆனால் இந்தியாவில் போடக்கூடிய சட்ட திட்டங்கள் கேன்சருக்கு பொருந்தாது. புரியுதா உங்களுக்கு? ரூலிங் பார்ட்டி வேறு இடத்துல மறைஞ்சிக்கிட்டு ஆள்றாங்கல்ல, அந்த மாதிரி தான். அதே கேட்டகரி அழிச்சிட்டு அவர் வாட்டுக்கு போயிருவோம் சொல்லிட்டு. இந்த மேப்பை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மேப்பு தான் உங்களுக்கு எதிர்காலம். சவுத் இந்தியாவை பார்த்துக்கோங்க, இங்கே நார்த் இந்தியாவை பார்த்துக்கோங்க, மைசூர் கூட்டத்தை பார்த்துக்கோங்க. இதுதான் பிரிக்க போகிறாங்க. ஐ மீன் ஆதி வரலாறு ரிப்பீட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா முழுக்க கேம்லிங்கு, இந்த ஸ்மக்லிங்கு, இந்த இல்லீகலாக நடக்கக்கூடிய எல்லா கேட்டகரியிலையும் டாப்பில் இருக்கிறது ஃபுல்லாக இந்த கான்சார் கூட்டம் தான். இந்த கான்சாரில் கூட இந்த மூணு ட்ரைப்ஸ் தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த இந்தியாவே மொத்த மொத்தமாக கண்ட்ரோல் எடுத்துருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஏன்னா பிளாக் மார்க்கெட்டில் வச்சு தான் நிறைய இடங்கள் இங்கே பரிமாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய புள்ளிகள்லாம் அவனுடைய பணத்தை பிளாக்ல கொண்டு போகணும் அப்படின்னா இவனுங்களை தான் நடணும். அப்போ அவனுடைய சீக்ரெட்ஸ்க்குள்ள வீடுக்கு வந்துடும். அப்போ இவன் என்ன பண்ணுவான்? அவனை பிளாக்மெயில் பண்ணி அவன் கண்ட்ரோல் எடுப்பான். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவோட பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குல்ல, அந்த பொலிட்டிக்கல் டீமே மொத்தமாக டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதாவது கான்சார் இந்தியாவே ரூல் பண்ணிட்டுருக்கு. இவ்வளோதான் விஷயம். அப்புறம் உள்ளே போகிறாங்க, நிறைய மேசன் சண்டை போட்டுருப்பாங்க, இதெல்லாம் காட்டுவாங்க. அப்புறம் அந்த மன்னார் வம்சம் நடந்து வருவாங்க, அவங்க பின்னாடி ரெண்டு பேர் நிற்பாங்க. இங்கே நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அஞ்சு தலைமை காட்டியிருப்பாங்க. சும்மா அது கேட்டகரி, அது விஷயத்தை கடத்திருக்காங்க தான், அஞ்சு தலைமை கிடையாது. ஆனால் இவங்க காட்டுறது அந்த அஞ்சு தலைமை காட்டியிருப்பாங்க. நல்லா பயங்கரமாக எம்பையர் சர்க்கிள் பில்ட் பண்ணிடுவாங்க. இந்த இந்தியாவோட பயங்கரமான டெக்னாலஜி, இந்த உலகத்துலேயே இருக்கக்கூடிய அதிகமான டெக்னாலஜி இருக்குல்ல, அதை விட இவங்க பயங்கரமாக வளர்ந்துருவாங்க. ஸோ இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டோம், செல்வத்திலையும் வளர்ந்துட்டோம், பொருளாதாரத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம வேறு லெவலில் வளர்ந்துட்டோம். பட் நமக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கணும். ரூல்ஸ் இருக்குன்னா நம்மளுக்குள்ள நம்மளே அடிச்சுட்டு செத்து போயிருவோம். ஏன்னா காட்டாங்க தானே எல்லாரும். ஸோ ஒரு லா போடுறாங்க. யார் போடுறா அப்படின்னா சிவ மன்னர் ஒரு புக் உருவாக்குறாப்பில். அதாவது இப்போ பைபிள்னு ஒருத்தவங்க அவங்க ஏற்றுப்பாங்க, கிறிஸ்டின்ஸ் ஏற்றுப்பாங்க, குரான்ன்றதை வந்து முஸ்லீம்ஸ் ஏற்றுப்பாங்க, கீதைன்றது வந்து ஹிந்துக்கள் ஏற்றுப்பாங்க. இது இந்த மாதிரி ஒன்று விஷயம் இருக்குல்ல, அதே மாதிரி இவங்க கான்சாருக்குன்னு ஒரு புக்கு வைப்பாங்க. இது சொல்கிறது தான் சட்டத்திட்டம், அதை அப்படியே கேட்டு நடக்கணும். இவ்வளோதான் விஷயம். லா புக் மாதிரி சட்டத்திட்டங்களை உருவாக்கி விஷயம் என்னென்ன அப்படின்னா, இப்போ ஒரு நாட்டை ஆளணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடங்களில் ஒவ்வொரு ஏரியாவே ஒருத்தவங்க ரூல் பண்ணணும்ல. ஒரு ராஜா இருக்கணும்ல, ஒரு மந்திரி, சிப்பாய்கள். இப்போ எப்படி இந்தியாவை ரூல் பண்ணுறது வந்து ஒரு பிரதமர், பிரதமர் கீழே நிறையா முதலமைச்சர்கள், அது கீழே நிறைய எம்எல்ஏக்கள், அது கீழே கவுன்சிலர்கள், இப்பெல்லாம் போயிட்டே இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு கேட்டகரியை உருவாக்குறாங்க கான்சாருக்கு. என்ன மேட்ரு அப்படின்னா, 101 ஆட்களை உருவாக்குறாங்க, அதிகாரத்தை உருவாக்குறாங்க. 101 11 6 5 தெரியுதா? அதில் தலைமையில் இருக்கிறது வந்து நம்ம சிவமன்னர் இருக்காப்புல. அவருக்கு ஒரு கடையம் மாதிரி ஒரு வளையத்தை வச்சுக்கிறாங்க. இந்த வளையம் தான் பொறுப்பு. ஐ மீன் இந்த வளையம் யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவன் தான் ராஜா ஆள்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். 8 16 அந்த மாதிரி 62 இந்த மாதிரிலாம் பிரிச்சிருப்பாங்க. இதில் எண்களை வச்சு விளாண்டுருப்பாங்க. அதெல்லாம் நோட் பண்ணி பாருங்கள். இது ராஜமன்னார், அந்த சிவமன்னார்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கடையம் என்னென்னா 15 ஓட்டு. அதாவது அவங்களுடைய கேட்டகரி, அந்த கையில் போட்டிருக்க கடையம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதை போட்டு நானே ராஜான்னு சொல்லிட்டு அவர் சீட்டில் உட்காந்துருவாப்பில். இதுதான் ரூல்ஸு. சிவமன்னார் எப்போ சாகுறார் அப்படின்னா 1985. இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 1984. இந்த டைம் லூப் ரொம்ப ஓவராக எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த டைம் லூப்பை பற்றி நம்ம கொஞ்சம் ரிவீல் பண்ண விஷயத்தில் வரி இன்னொரு ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம். 1984 லீப்பாண்டு. லீப்பாண்டு தான் எல்லா மேட்டரும் நடந்துகிட்ருக்கு. அதாவது 4 வருடங்களுக்கு ஒதுரும். 4 ரகசியம் புரியுதா? சரி ஓகே. இந்த லீப்பாண்டு கேட்டகரியில் இவர் இறக்குறாரு. இவர் இறந்தோடனே உள்ள சண்டை நடக்குது. சௌரிங்கத்தில் ஒரு முக்கியமான தலைவர் இருப்போம்ல, அவர் சிவமன்னார் இடத்துக்கு வர வராரு. அங்கே என்ன நடக்குது, சிவமன்னாரோட பையன் இருக்கார்ல, அவர் ராஜமன்னார், அவர் எப்படா நீங்கள் இங்கே வருவீங்க, எல்லாரும் என் இடத்துக்கே ஆசைப்பட்றீங்களாடா, ஏன்னா உண்மையான வாரிசு மாதிரி இவர் தானே வருவார். ஏன்னா சிவமன்னார் கிங்காக இருக்கார், பையனாக இருக்காருன்னா அவர் தானே இல்லை வர சார். ஸோ என் இடத்துக்கு வர ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு சௌரியங்களுடைய டீமை ஃபுல்லாக அழிக்கணும்னு ஒரு பிளான் போடுறாப்ல. அதாவது சௌரியங்களுடைய வம்சத்தையே அழிக்கிறது, ஜெனோசைடு. புரியுதா அவங்களுக்கு? ஸோ அந்த வேலையை பண்ணுறதுக்கு முடியுமா அப்படிங்கிறோடனே அவங்க நைட்டு தூங்கும் போது எல்லாத்தையும் காரணமே இல்லாமல் கொண்டுருங்கடான்னு சொல்லி சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்தையும் அந்த மக்களை முழுக்க அந்த வம்சத்தையே அழிச்சிருங்கடான்னு சொல்லி அழிக்க பார்ப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இவங்க ஒன்று இருப்பானுங்க. அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட குழுக்கள் இருக்குல்ல, முக்கியமான குழந்தைகளை மட்டும் சேவ் பண்ணிடுவாங்க. எங்கே பண்ணுறாங்கன்னா அண்டர்க்ரௌண்டில் சேவ் பண்ணுறாங்க. ஓனாய் மாதிரி இருக்குல்ல, இதான் அவங்களுடைய அடையாளம், இவங்களுடைய கடவுள் எல்லாமே சௌரியங்களோட. அதை எம்பையரை கவுத்துட்டோன்றக்காக அவங்களுடைய அடையாளத்தை அடிச்சிருவாங்க. அப்படி ஒரு எம்பையரே இல்லடான்றாங்க. அதாவது ராஜமன்னாருக்கு ஒரு பயம், அதனால் சுற்றி பெரிய பில்டிங் கட்டி, அதாவது பெரிய தடுப்பு சுவர் மாதிரி கட்டி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உலகத்துலேருந்து மறைச்சு ஆண்டுகிட்டு இருக்காப்புல. ஐ மீன் பயத்தில் சௌரியங்கன் திருப்பி வந்துடுவாங்களோன்ருக்க மிகப்பெரிய ஆர்மிகளை உருவாக்கி வச்சுருப்பாங்க. இதை நீங்கள் இஸ்ரேலோட கம்பேர் பண்ணி பாருங்கன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். 2008 இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வராங்க. அப்போ ஓட்டிங் எடுப்பு வருது. ராஜமன்னர் வந்து இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, யார் யாரெல்லாம் என்ன ட்ரைப்ஸ்ன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கன்னியார் வம்சத்தில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்றதை காட்டுவாங்க. ஸோ பார்த்துருப்பீங்க, ஒரு 5 பேர் காட்டியிருப்பாங்க. இங்கே குறிப்பாக காட்டக்கூடியது யாருன்னா ரங்காவும் நாரங்கன்றது தான். இந்த ரங்காவும் நாரங்கன், இது ரெண்டு ரங்கான்றவர் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பேர்லேயே நாரங்கன்றது வந்து நம்போ
அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ராஜமன்னரோட வம்சத்தில் இருக்கவங்கள முக்கியமான பொருளை இறக்கி விட்டுருவாப்ல. மொதல் ஒய்ஃபோட பிரதர் வந்து இந்த ஆள் ஓம்ன்ற ஒரு ஆள். ராஜமன்னரோட பொண்ணு மூத்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து நம்முடைய பாரவா. ராஜமன்னரோட மூத்த ஒய்ஃபோட ஃபஸ்ட்டு சன் யார் அப்படின்னா இவர் ருத்ரா. இங்கே நோட் பண்ண வேண்டியது என்னென்னா வரதான் ஒருத்தர் பப்பில் இவ ரமா இருக்காங்கல்ல, ரமா வந்து மொக பொண்ணு, ஒட்டுமொத்த ஆட்களுக்கும் இவங்க தான் மூத்தவங்க. ஸோ இந்த ருத்ரா வந்து ரெண்டாவது, வரதா வந்து மூணாவது, புரிஞ்சுக்கோங்க. இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா ருத்ரா வரதா ராயர் தெரியும் நினைக்கிறேன், வானவராயர் வல்லவராயர் அந்த மேட்ருக்கு நான் வரேன் அடுத்து வரேன். ஏன்னா ராயர்னு சொல்லி தனுஷ் ஒரு படம் நடிக்கிறாப்புல, அதுக்கு ஒரு அவங்க அண்ணன் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, அவருக்கா புரிஞ்சவங்களுக்கு மட்டும் புரியும் குமார் அந்த வார்த்தை, அந்த வார்த்தையில் தான் ரசி இருக்குது. ஓகே, இவங்க எல்லோரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க ட்ரைப்ஸ்லாம் யார் என்ன மாதிரி இருப்பாங்க, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆயிரம் வருடங்களாக நம்ம போட்ட சட்டத்திட்டங்களில் இப்போ வந்து ஒரு 25 வருஷமாக கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓட்டெடுப்பு நடக்குது, இவங்க அப்பா வந்து வெளியே போகிறார். எதுக்கு வெளியே போகிறாருன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக நான் வெளியே போகிறேன், நீ பார்த்துக்க அந்த கூட்டத்தை, நீ பார்த்துக்க இந்த அரண்மனையை நீ கண்ட்ரோல் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போவாப்ல. எதுக்காக போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு முக்கியமான காரியம் இருக்குது நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போவார். அப்போ தான் இவர் கேட்பார், எனக்கு ஒரு டவுட்டு, ஆக்சுவலாக இங்கே பையனை ஏன் இதில் இன்வால்வ் பண்ணாமல் இருக்கீங்க, எல்லாம் மற்றதெல்லாம் சொல்கிறீங்க, இந்த இடத்துக்கு அவர் தானே வரதுக்கு ஒரு உரிமை இருக்குது, ஏன் அவர் ஏற்றுக்கவே மாட்டேறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பார். அவன் நான் கொடுத்த உரிமையை அவன் கெடுத்துட்டான், அவன் ஐ மீன் அவருக்கு ஒரு வலையை கொடுத்துருப்பாங்க, தேவாவை காப்பாற்றுறதுக்கு, தேவாவை அம்மாவை காப்பாற்றுறதுக்கு அந்த கடையத்தை கழட்டி கொடுத்துருப்பார்ல. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பார், என்னுடைய மரியாதையை அவன் கெடுத்துட்டான், ஸோ அவன் என் பையனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்டி விட்டுருப்பாப்ல. கிட்டத்தட்ட 25 வருஷமாக அவங்க பேச மாட்டாங்க அப்பாவும் பிள்ளை. இது யாருனாலனா தேவானால. இது எதுக்கு நீ என்ன கேட்குற அப்படின்னு கேட்டால், அவனுக்காகலாம் நீ எதுக்கு வக்காலத்து வாங்குறேன் கேட்டால், உங்கள்கிட்ட யார் கேட்கறதுக்கு தைரியம் இல்லை, ஸோ அதனால் நான் தான் கேட்குறேன்னு சொல்லி சொல்லுவார். சரி ரைட்டு பார்ப்போம், அவருக்கு ஒரு டவுட் வருது, ஏன்னா சிவமன்னார் மாதிரி அப்படி இருப்பாப்ல நம்மளுடைய வரதா. அதனால் என்ன தோணும், சரி ரைட்டாக ஏதோ ஒன்று நடந்து வச்சு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வரப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த இப்போ கனெக்ட் பண்ணுறாங்க. இதை நான் இந்த விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு வரப்போ வரதா வந்து அரசனா முடி சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போவாப்பில், இவர் ராஜமன்னார் இருக்கார்ல அவர் வரணும்ல ஒரு இடத்துக்கு உட்காரணும்ல, அதுக்கு ரங்காவோட இடத்த கேட்குறாரு. இந்த ரங்காவோட இடம் எங்கே கேட்குறாரு அப்படின்னா, இவர் வரதா வந்து ஒரு தடவை தூக்கி போட்டார்ல சின்ன வயசில், 25 வருடங்களுக்கு முன்னாடி தேவாக்காக தூக்கி போட்டார்ல ஒரு வளையம், அது யார் வாங்கினார்னா ரங்காவோட அப்பா. ஸோ அதுக்காக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மூணு ட்ரைப்ஸ் சொல்லிட்டு போவார், ரைட்ரா நான் போயிட்டு வரேன்டான் சொல்லிட்டு கிளம்பிடுவார். அவர் கிளம்புனா இவங்களுக்குள்ள சதித்திட்டம் போடுறாங்க, என்னடா இது என் இடத்துக்கு வர ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லிட்டு. உனக்கு எதுக்கு உன்னோட இது எது கேட்குறாங்க அப்படின்றது இப்போ புரியுதா, உங்கள் அப்பாவுக்கு கொடுத்தது வந்து ஜெயிக்கலை, உங்கள் அப்பா போட்டி போட்டு ஜெயிக்கலை, அவங்க அப்பாவுக்கு அவன் போட்ட பிச்சை மாதிரி, ஸோ அதனால் திருப்பி எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லுவார். அது எங்கள் அப்பா ஜெயிச்சார், அதுக்காக நான் என்ன பண்ண முடியும், என் லைஃபை கேட்டால் கூட கொடுப்பேன்டா, இந்த பதவியை கொடுக்க மாட்டேன்டா. இந்த விஷயத்தை நீங்கள் எதை கனெக்ட் பண்ணணும்னா, இந்த பதவி பேர் ஆசையெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆட்களோட இதை கனெக்ட் பண்ணினா கரெக்டாக இருக்கும். பேரு புகழ் பணத்துக்காக ஆசைப்பட்டு என்ன வேணா பண்ணுறாங்களா அந்த குரூப் இது. இந்த சதி திட்டத்தெல்லாம் தீட்டுறது யாருன்னா நம்ம பாபிசிமா, யாருன்னா பாரவா. ஓ நோ, இந்த ட்ரைப்ஸே கிளச்சி விடுவாப்ல. அங்கே இருக்க ஒரு திட்ட சட்டத்திட்டங்களில் ஒரு லூப் ஹோல் இருக்கும், அந்த லூப் ஹோல் சொல்லுவார். இவர் என்ன, அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இந்த சேரை கூட அந்த சேரை கொடுன்றாரு. இங்கே பலம் இருக்கவன் தான் எந்த இடத்தையும் வாங்கிக்கலாம். அதாவது இப்போ மன்னர் இருக்காருச்சுக்கோங்களேன், இன்னொருத்தன் சிப்பாய் மாதிரி ஒருத்தருக்கேன், அவனுக்கு வரி வலிமை அதிகமாக இருக்குது, எதிர்க்கிற அளவுக்கு துணிச்சல் இருக்குன்னா அவன் சண்டை போட்டு அரண்மனை ராஜாவே வென்று அந்த இடத்துக்கு உட்காரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் இருக்குங்க, அதை அவங்க தூண்டி விட்டுருவாங்க. தூண்டி விட்டனே அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை எழுத்து விட்டுருவாரு, பிள்ளைக்கும் ரெண்டு பிரதர்களுக்கும் சண்டை எழுத்து விட்டுருவாப்ல. தலையன் சூப்பராக எழுத்து விட்டுருவார். இதெல்லாம் நீதி விடா பண்ணுற அப்படின்னு கேட்டால், நாளைக்கு உங்கள் சேரை கேட்டது நாளைக்கு என் சேரையும் கேட்பாரு, ஸோ அதுக்காக நான் முன்னாடி எச்சரிக்கையாக இருக்கேன். அப்போ இங்கே என்ன வருது, ருத்ரா வந்து வரதா கூட்டத்தில் இருக்க ஆள் கூப்பிட்றாப்ல. இன்னும் யாரை கூப்பிட்டுருக்காருன்னா, இந்த ஒரு பேர் என்னது பண்டித்துன்னு ஒருத்தர் கூப்பிடுவார். இவர் எதுக்கு பண்டித்துன்னு சொல்லி ஒரு ஓவரா பில்டப் பண்ணுறாங்கன்னு தெரியல, அந்தளவுக்கு இந்த ஸ்க்ரீன் பிளே எதுவும் இல்லை, அவ்வளோ டெப்த்தும் இல்லை, இவரை பார்த்தா பயமும் இல்லை, ஆனால் இவங்க பயப்படுறாங்க என்ன காரணம் தெரியல. சரி அடுத்த பார்ட்டில் தெரிஞ்சுக்கலாம். ராஜமன்னர் வெளியே போயிருக்காரு, ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் போயிருக்காரு, வந்தோடனே வரதா கிங் ஆகலான்னு மக்கிறாரு. அவர் வர முன்னாடி வரதாவே இல்லைனா அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டு வரதாவை போட்டு தள்ளிருக்கான பிளானிங். அப்போ சண்டை நடக்கும், வரதாவோட மூக்கு கடையத்தை எடுக்க வருவாங்க. அப்போ பெல் அடிச்சுடுறாமா, எதுக்கு பெல் அடிக்குது அப்படின்னா, இந்த பெல் அடிச்சுட்டு அது ஒரு வந்து உங்களோட சட்டத்திட்டத்தில் ஒன்று, ஓட்டிங் எடுப்புறது வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானம் தெரியுமா உங்களுக்கு, ஸோ அந்த மாதிரி அதை எடுத்தோன்னே யாரும் யாருக்குள்ளே சண்டை போடக்கூடாது. சீஸ் ஃபயர்னு சொல்லுவாங்க இல்லை, அது எதுக்கு சீஸ் ஃபயர் அப்படின்னா, யாரும் யாருக்குலாம் அடிச்சுக்கூடாது. இப்போ சீஸ் ஃபயர் அப்படின்றது வந்து எமர்ஜென்சியோடு ஒப்பிட்டு பாருங்கள், ஃபுல் அதிகாரமும் அவங்களுக்கு வந்துடும், எந்த போலீஸ்களுக்கும் எந்த ஒரு மாநிலத்துக்கும் அதிகாரம் இருக்காது, சென்ட்ரலில் தான் மொத்த அதிகாரமும் இருக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க, வாட்டிக்கனோட அந்த அட்மாஸ்பியரில் எப்படி அவங்க கட்டமைப்பெலாம் கட்டியிருக்காங்களோ அதே மாதிரி கட்டிடக்கலை தான் இங்கே இருக்கும். உள்ளே வந்து கேட்குறாரு, யார் என்னோடய இது விஷயத்தை தடுத்தது, நான் இந்த பண்ண விஷயத்தை பெல்ல யார் அடிச்சதுங்கிற, நான் தான் அடிச்சேன்டா, எங்கள் அப்பா போட்ட ரூல்னால இங்கெல்லாம் தப்பிச்சிங்க, ஏன்னா எல்லாத்தையும் போட்டு தெளிவிடும் பார்த்து கொஞ்சம் மிரட்டிக்கிறப்ப அந்தம்மா, எழுது மிரட்டுறதை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க, ஏன்னா ஒருத்தான ஆள் மாதிரி தான் காட்டியிருக்காங்க, ஏன்னா அடுத்த பாட்டுக்கு முக்கியமான லீடே இவங்க தானங்க. ஸோ அப்போ அவர் படிப்பார், அதை படிக்க சொல்லுங்க சாசனத்தை படிங்கன்னு சொன்னோன்னே படிப்பாப்பில், சீஸ் ஃபயர் போட்டாச்சு, இதுக்கப்புறம் யாரும் சண்டை போடக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இங்கிட்டு ஏற்றி விடுவாப்பில் பாரவா.
நிபந்தனை அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுருவாப்ல. ஏற்றுட்டனே இவர் கேட்பார், கான்சாரில் வலிமை இருக்க வேண்டாம் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஓட்டிங் இருக்கிறது வந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானத்துக்கு நான் ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு போட்டுருவாப்ல. அதுக்கு இவங்க ஒரு ரூல் வச்சுருப்பாங்கல்ல, 9 டேட் இருக்குது, அந்த 9 ஒவ்வொருத்தங்களாக ஓட் போடணும். ஓட் பண்ணி யாருக்கு அதிகமான ஓட்டு வருதோ அவங்க சீஸ் வேற வச்சுக்கலாம், அப்படின்லாம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அந்த ஓட்டிங் ஆரம்பிக்குது. இங்கிட்ட அவங்க ஆர்மிஸ்லாம் இறக்குறாங்க, இந்த ஆர்மிஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்மிஸ் தான் வேர்ல்டு வார் 3 ஒரு குறிப்பிட்ட ட்ரைப்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட கூட்டங்கள் இந்த உலகத்தை ஆள்றதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட டைமிங்க்கு அப்போ சண்டை போடுவாங்க. அந்த சண்டை போடுறதுல யார் ஜெயிக்கிறானோ அடுத்து ஒரு குறிப்பிட்ட அந்த டைமில் போகிற வரைக்கும் அந்த கூட்டம் தான் அந்த உலகத்தை ஆளும். இதுதான் மேட்ரு, சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. இதை நானும் சிம்பிளாக சொல்லிட்டேன். இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஆர்மியை கூட்டிருக்காங்க. நம்ம யாரை கூட்டி வர போகிறோம்னு கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, படமும் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம கூட்டி வர போகிற ஆர்மி எங்கே தரும்போது தேவாவை தேடி போகிறாங்க. தேவாவை கூட்டி வருவாங்க. தேவா அப்படின்னு கூட்டோடனே பையனுக்கு தெரிஞ்சிருச்சு, சின்ன வயசில் இருந்தாலும் நம்மளுடைய வாலிப நண்பன் தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் அன்பை பகிர்ந்து கொள்கிறாங்க. அவன் அம்மா பார்த்து டர்றாகிறாங்க, ஐயோ இவனா போன வட்டம் உள்ளே போயிட்டு இருந்தா இத்தனை கொலை பண்ணியா, திருப்பி கூட்டி போய் போகிறாங்களான்னு அவங்க அம்மா பயப்படுது. கூட்டி போய் சாப்பாடு விட்றாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு. அவன் தடுமாறுறதை பார்த்தோம், என்னடா பிரச்சனை இருக்கிற அம்மாட்ட சொல்லிட்டுறான்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா அதெல்லாம் அனுப்பவே கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க. பட் வெளியே சுற்றியில் வச்சு அடிக்கும் போது உங்களுக்கு அந்த பழைய ஞாபகத்துக்கு வந்துடும். ஆமாம்ல, நம்மளை வந்து காப்பாற்றுக்கு இவனுடைய மரியாதையை அவன் இழந்தான்ல, சரி ரைட்டராக போயிட்டு வாடான்னு அனுப்பிவிட்டுருவோம். ஆமாம், இவர் அங்கே வந்துருவாப்ல, கான்சார் சிட்டிக்கில் வராங்க. இங்கே டெக்னாலஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹை லெவலில் காட்டியிருப்பாங்க. இப்போ அது வச்சுருந்தா கூட ஒரு லாஜிக் எடுத்துக்கலாம். இது 2010 வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த உலகம் டெக்னாலஜி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இது இந்த விஷ்ணுன்ற ஒரு கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, பேரை கேட்டுக்கோங்க விஷ்ணு. பக்கத்தில் பார்த்துக்கோங்கன்னா அந்த அம்பரலா குடை, அந்த குடை என்ன மீனிங் தெரியுமா? ஆசீர்வாதத்தின் சின்னம், நிறம் இருக்குல்ல அந்த மேட்ரு. இதை விஷ்ணுவோட எதை கனெக்ட் பண்ணுறாங்க? பட்டமிடும் திருவிழா. டிசிபி குரூப்புக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு என்ன சொல்கிறது. ஸோ இந்த கூட்டம்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. குழந்தையை கடத்தி பல சித்திரவதைகள் பண்ணி கொண்டுகிட்டு இருப்பான். இது வந்து பேரலாக நடக்கும். இவன் இந்த ரொட்டீனாக இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பான். இந்த குழந்தையும் கடவுளை வேண்ட போகும். அதே டைமிங்கில் நம்மளுடைய கான்சாரோட உண்மையான வாரிசு உள்ளே வருது. அதாவது நம்மளுடைய தேவா உள்ளே வராப்பில். யாரை ப்ரோ நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரே ஒரு ஆள் தான், நேம்னா தேவராதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எத்தனை பேர் வந்திருக்காரு? ஒருத்தன் தான் வந்திருக்காங்க. இவர் எந்த ட்ரைபுன்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக உள்ளே இருக்கவங்களாம் ஒரு குறிப்பிட்ட ட்ரைப்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. இவன் வெளியே இல்லை, இவனுக்கு ட்ரைப்ஸ்லாம் தேவை கிடையாதுன்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லி கூட்டி போயிருவாங்க. உள்ள அந்த பொண்ணு சாமி கும்பிட ஆரம்பிக்கும். ஏ சாமிலாம் கும்பிடாத, அதெல்லாம் வந்து யாரும் காப்பாற்ற போகிறதில்ல. இது பேரலாம் நடக்கும். இவங்க சாமி கும்பிடுவாங்க, இவர் உள்ள என்ற ஆவார். அதாவது உண்மையான கடவுளே வருவாங்க. இந்த குழந்தை அது கடைசி என்ன சொல்லணும்னா, இந்த 5 ஒரு ரேகை வைப்பார். இந்த ரேகை மூலியமாக தான் இவர் தான் அந்த வாரிசு, கடைசி வாரிசுன்றது கண்டுபிடிச்சுவாங்க. யார் கண்டுபிடிப்பாப்புன்னா பாரவா கண்டுபிடிப்பாப்புல. இந்த பொண்ணு கும்பிடும், கடவுள் வராட்டியும் பரவாயில்ல, டீமன்னாச்சும் வரணும், அதாவது சாத்தானாச்சும் வரணும் அப்படில. இவர் சாத்தான் தானே, எல்லாத்தையும் அடிச்சு அம்சம் பண்ணிடுவாப்புல. இங்கே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இங்கே தேவனும் கிடையாது அசுரனும் கிடையாது. இங்கே இருக்கிறது என்னென்னா ஒரு ஆற்றல். அதை நீ நல்ல வழியாகவும் பயன்படுத்தலாம், கெட்ட வழியாகவும் பயன்படுத்தலாம். நல்ல வழியாக பயன்படுத்தலாம் நீ தேவன், கெட்ட வழியாக பயன்படுத்தலாம் நீ அசுரன். இவ்வளோதான் விஷயம். பேர்கள் தான் மாறுமே தவிர ஆற்றல் ஒன்று தான். ஆனால் அதற்கான எதிர்வினையை நீ சந்திச்சு தான் ஆகணும். சார் உள்ளே ஒருவர் உள்ளே வரும்போது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே சவுத் இந்தியா மேப்பை கவுத்தி போட்டிருப்பாங்க, கொஞ்சம் டிங்கரிங் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று ஒரு மேட்ரு என்னென்னா, இவர் வரும்போது மொதல் நிழல்லாம் காட்டுவாங்க முன்னாடி. உள்ளே ஒருத்தனை கூட்டி வந்திருக்காங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் நியூஸ் போகுது. அது யார் அந்த பையனை தான் காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக் லைட்டாக ஸ்னாப் மாதிரி காட்டுவாங்க. எந்த ஸ்னாப் காட்டுவாங்க அப்படின்னா, இவர் கடையத்தை கழட்டி போட்டார்ல அந்த ஃப்ரெண்டு வரான் உள்ள அப்படின்னு காட்டிடுவாங்க. சீஸ் ஃபயர் எல்லாரும் நல்லாயிருக்குது, எல்லோரும் பேசிகிட்டே இருப்பாங்க. விஷ்ணுவை வந்து பதவி ஏற்ற சொல்வார் அவங்க அப்பா. அப்போ இங்கேருந்து ருத்ரா மெசேஜ் வரும். ருத்ராட்டேருந்து ருத்ரா அண்ணன் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. என்ன மெசேஜ் கொடுத்துருக்காரு சொல்லுங்கள், நான் கேட்குறேன். ருத்ரா அண்ணன் சொன்னால் என்ன கேட்பேன்னொன்னே, மன்னார் வம்சத்தோட சேர்ந்த வரதா தூங்கவே கூடாது, நீ அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ரைட்ரான்னு சொல்லிட்டு போட்டு வம்புழுத்துட்டே இருப்பாப்பில் அவனை. அம்பரலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மேட்டர் நடந்துகிட்டே இருக்கும்போது இவன் வரதா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கணும்னு தேவராதாக்கு ரொம்ப கோவம் வரும். இவன் என்னடா அப்படி பண்ணுறாங்க, இவர் தடுத்தடுத்து வச்சுட்டு பாப்பில் கடை சொல்லுவார். எவ்வளோ நாளைக்கு இவனை நான் ஹோல்ட் பண்ணி வைக்க போகிறேன்னு தெரியல, ஒரு நாளைக்கு இவன் விடிச்சிருவான், அன்றைக்கி நம்ம உனால் ஒன்றுமே பண்ண முடியன்னு சொல்லுவாங்க. அந்த டேவும் வரும். இந்த குழந்தைய வந்து இந்த கூட்டி போய் இவன் சித்திரவதை பண்ணுவான்ல, இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும். இவங்க ஓட்டிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க, பாதி கட் பண்ணிடுவாங்க தேவையில்ல. திருப்பி அந்த குழந்தைய பிடிக்க வரான், அதாவது விஷ்ணு வராப்பில் பட்டை விடுவாப்பில், அந்த பட்டை தடுத்து விடுவாப்பில், ஒரு பொண்ணை தூக்கிட்டு போவாப்பில். புரியுதாங்களுக்கு? இந்த ஆளுக்கு தான் சிறார் பள்ளி நடத்துகிறாங்க. இவர் தான் வந்து திருச்சிராப்பள்ளியின் நாயகன்றாங்க. ஐயோ கொடுமை, விடுங்க பார்த்துக்கலாம் அப்புறம். இது வரதாக்கு மட்டும் தெரியக்கூடாது, நம்ம போவோம்னு சொல்லி போவாங்க. இதே மாதிரி திருப்பி ட்ராமா நடக்கும். நடக்கும்போது என்ன ஆகுது, நம்ம வரதா வந்துருவாப்பில், கை கட்டி நிற்பார். பட் இந்த குழந்தையை திருப்பி பிடிக்கும் போது விஷயம் தெரிஞ்சிருச்சு, இவன் இப்படி தான் குழந்தைய சித்திரவதை பண்ணிட்டே இருக்கான்னா டக்குன்னு கடுப்பாயிடுவான். கடுப்பானுன்னு நிழலை காட்டுவாங்க, கை கட்டி நின்ற கையை எடுத்துருவான். கை கட்டி இருந்தது எடுக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்களை அடித்து தம்சம் பண்ண போகிறான்னு அர்த்தம். இப்போ வரதா என்ன பண்ணுவான், கண்ணை முடிப்பான், நீ என்னமோ பண்ணிட்டு போப்பான்னு கண்ணை முடிப்பான். உள்ள அடித்து பூந்து தம்சம் பண்ணிப்பான். அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் ஒரு கான்வர்சேஷன் பேசிப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான கான்வர்சேஷன். நீங்கள் வந்து கடவுளை
வழிபடுறது ரிச்சுவல்ஸ் ரொம்ப தப்பாக பண்ணுறீங்க, கடவுளை வழிபடணும்னா பலி கொடுக்கணும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்பில். நல்லா ஒரு மந்தைக்கு போய் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு நல்லா கொளுத்த ஆடை பிடிச்சிட்டு வந்து நல்லா மாலை மாலையெல்லாம் போட்டு அதை அலங்காரித்து மஞ்சள் தண்ணியை போட்டு பூசி தலையை நல்லா உழுக்கி ஆடும் போது கழுத்த அறுத்து பலி கொடுக்கணும், அப்போ தான் அவங்க கடவுள் உங்களுக்கு உதவி செய்யும் சொல்லுவார். அப்போ இப்போ ஆப்போசிட்டில் இந்த கேரக்டரை அப்படியே ஒரு ஆடு மாதிரி காட்டுவாங்க, சும்மா அப்படியே சிமிலராக காட்டுவாங்க, இதுதான் அந்த பலி ஆடுன்றதை காட்டுவாங்க. பலி மாற்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் முழுமையான காளி ஆற்றல் எடுத்து பார்ப்பல, அது மெயின் இருள் ஆற்றலை கையில் எடுத்து சண்டை போடுறாப்புல. இவங்க இந்த ஒரு மாதிரி ஒரு யா யான்னு சொல்லி ஒரு மியூசிக் போடுவாங்க. உண்மையில் இதுக்கு பயங்கரமாக கூஸ்பம்ஸ் ஆகுது. இந்த மியூசிக் கேட்கும்போது இந்த யான்ற வார்த்தை உச்சரிப்பு எனக்கு உள்ள ஒரு மாதிரி கூஸ்பம்ஸை உருவாக்குது. எப்போ கேட்டாலுமே அது ஒரு கூஸ்பம்ஸை உருவாக்குது. அவர் கூட இருக்க அந்த பாபான்னு சொல்லுவாங்கல்ல, இவர் சொல்லுவார், எல்லாரும் சொல்லுவாங்க இவனை ஸ்டாப் பண்ணுங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள், அவன் கொண்டு வேணாம் கொண்டு வேணான்னு சொல்லுவாங்க. இவர் ஒரு கடுப்பு வருவாப்புல, பிடிச்சி தள்ளுறா அப்படின்னு சொல்லி கெட்ட காலத்தில் வஞ்சி அவனை முதல் போட்டு தெளிஞ்சிடுவாப்புல. எல்லாருமே அதை ஒன்று சேர்ந்துருவாங்க. இந்த காளியம்மான்னு சொல்கிறாங்கல்ல, இந்த கடவுள் வந்து பேர் வந்து வெளியே தமிழ் அடப்பில் வந்து காளியம்மான்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் உண்மையில என்ன பேர் சொன்னாங்கன்னு தெரியல. இந்த அம்மன்ற சொல்கிறக்கூடிய இந்த கடவுளை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அவனுடைய கைகளை நோட் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய மீனாட்சி அம்மனோட கைகளை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக அம்பானி அக்கா இருக்காங்கல்ல, அம்பானியோட மனைவி இருக்காங்கல்ல, அவங்க காட்டின கையச்சையும் நோட் பண்ணிக்கோங்க. இவங்கெல்லாம் யாருன்னு தெரியும் உங்களுக்கு. விஷ்ணுவை தூக்கி சொறிடுவாப்புல, கழுவேற்றம் தெரியும்னு நினைக்கிறேன். அதே கழுவேற்றத்தை விஷ்ணுவை தூக்கி சொல்கிறாங்க. இது அப்படியே டிசிபி என்ன சொல்லுவாங்க, நம்ம விஷ்ணுவை கொச்சப்படுத்துறாங்கன்னு சொல்லுவாப்புல. ஆனால் விஷயமே வேற எங்கே, அது அப்புறம் பேசலாம். நம்மள நம்ம அளவு தெரியும் என்ன மட்டும்னு. இந்த பாட்டியம்மா வந்து தொட வருவாங்க, வர ஒரு பயன் தருவார். எது தொட வரீங்க கேட்டால், நீ உண்மையான ஆள் தானான்னு சொல்லுவார். ஐ மீன், இது நல்ல வரைக்கும் உண்மையான ஒரு ஆம்பளை இல்லவே இல்லை, நீ தாண்டா வந்திருக்க கடவுள் மாதிரி வந்திருக்கேன்னு சொல்லி அந்த பாட்டியே பயங்கரமாக அந்த வைப் கொடுப்பாங்க. அப்புறம் விஷயம் எல்லாத்துக்கும் போகுது, விஷ்ணுவை கொண்டு விட்டேன்ட்டு எல்லாருக்கும் விஷயம் போகுது. அப்போ வரத பாரவாக்கு மெசேஜ் போகுது, அவன் தானா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இவன் தான் அந்த சௌரியங்கன் வம்சத்தோட உண்மையான வாரிசுன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ ரிவீல் பண்ண மாட்டாங்க, கிளைமேக்ஸில் தான் ரிவீல் பண்ணுவாங்க. இங்கே சண்டை நடக்குது, இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டி போயிட்டு இருக்காங்க. தேவாட்ட சின்ன குழந்தைய சுத்திராதை பண்ணிட்டு இருக்கான், அதை எப்படி சும்மா விட முடியும்னு சொல்லி சண்டை போட்டுருப்பார். அதுக்கப்புறம் சாரியும் கேட்டுருவாப்ப. இங்கிட்டு இவர் பிலால் வந்து ஹீரோயின் கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பார். இதான் நடந்துட்டு இருக்கு, அந்த குழந்தைங்களை பார்த்தோன்னே இவன் எவ்வளோ கோவப்பட்டான்னு தெரியல. அவள் எல்லா பெண்கள்கிட்டையும் அவங்க அம்மாவை பார்க்குறான்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்பில். தந்தானி நானே அந்த மிஸ்ஸியை போட்டாங்க, அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது. அம்மா சென்டிமெண்ட்டு எப்பவுமே யோசிச்சு பாருங்களேன், இந்த உண்மையிலே இந்த ஆற்றல் எடுக்கிற ஆளுக்காக இருக்கட்டும், மக்கள் மேலே அன்பு காட்டுறங்களாக இருக்கட்டும், அம்மா சென்டிமெண்ட் உள்ள ஆளாக தான் இருப்பாங்க. அது என்ன காரணம்னு தெரிய மாட்டேங்குது. இருக்குமோ ஒரு வேலை, இருக்குமோ ஒரு வேலை, இருக்குமோ இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ. நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, வேலம்கடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேலம்கடின்றது வந்து வேட்டிக்கன். நான் வச்சுக்கோங்க, வேட்டிக்கனை தான் வேலம்கடின்னு சொல்லுவாங்க. பேர்கள் தான் மாறும், அந்த அட்மாஸ்பியர் அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு கூட்டி வாங்க, ஜட்மெண்ட் அங்கே தான் கொடுக்கணும்னு சொல்லி கூட்டி வருவாங்க. இங்கே இந்த பிரச்சனைகள்லாம் அப்புறம் பார்க்கலாம். இங்கிட்டு மாற்றி மாற்றி ஏற்றி விடுவாங்க, சண்டை போடுவாங்க, இதெல்லாம் தேவை கிடையாது, கட் பண்ணிக்கலாம். அந்த ஆர்மிக்கு இவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க, யாரும் கன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாரும் வந்து கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸோட லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ட்ரிகர்லாம் அந்த புல்லட்ஸ்லாம் எடுத்து தனியாக அவங்க சொல்லி எடுத்து வச்சுருவாங்க. இங்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, இவன் தான் விஷ்ணுவை கொண்டா வேண்டாம் காட்டுவாங்க. 25 பேரை கொண்டிருக்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. 7 விஷ்ணு, 7 7 கலர் என்னது, ஆசீர்வத்தோட கலர். அதை அழிச்சது யார், நம்ம மாற்றில் காட்டுறாங்க. இவ்வளோதான் விஷயம். இந்த இடத்த பார்த்தீங்களா, வேலங்காடி வேட்டிக்கன் நோட் பண்ணிக்கோங்க. உள்ள உருவாப்பில் வரதா எதுவும் பண்ணாதீங்க, நான் தான் பண்ணேன்னு சொல்லி கெஞ்சுவார், ஒத்துக்க மாட்டேன், அடிச்சு கையை வெட்டிடுவாப்பில். அவனை தொடாதுன்னு சொன்னேன்ல, திருப்பி திருப்பி தொட்டுக்கிட்டு கழுத்து ஏற்றிக்கிடுவாப்பில். கடுப்பாயிருவார், இவனடா சும்மா விட்டுருக்கீங்க தூக்குங்கன்னு சொல்லிட்டு நம்ம தூக்கு உள்ள வரேன் இறங்குவாங்க. அப்புறம் இங்கே பிரச்சனை பெருசாகிடும், தலையை வெட்டிடுவாப்பில், எல்லோரும் ஸ்டாப் ஆயிடுவாங்க. அப்புறம் திருப்பி இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க, தலையே தூக்கிட்டாங்களா அப்படின்னோடனே பெரிய கேஸ் ஆயிரும், இங்கே எல்லாருமே செத்துடுவாங்க. அப்போ இந்த பண்டித்துன்ற கோமாளி வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருப்பாப்புல, என்னை இங்கே மியூட் போட்டு வச்சுருக்கீங்க, அவன் ஃபுல் வால்யூமில் ஒர்க் பண்ணிட்டுருக்கான், அவனுக்கு ரூல்ஸ் தெரிஞ்சாலும் அதை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கிட்டு இந்த ஹீரோயின் இதை பேசிகிட்டு இருக்கும்போது இந்த எல்லாம் ஸ்னாப் ஸ்னாப் தான் காட்டுவாங்க. ஹீரோயின் சொல்லும், உண்மையில் ஒரு பைத்தியக்காரர் தான் கூட்டி இருந்திருக்காங்கன்னு சொல்லி. ஆமாம், கிரிக்க மாதிரி தான் எல்லாம் பண்ணுவேன், யார் பேச்சும் கேட்க மாட்டேன். இன்னொரு நல்லா ஃபன்னாக இருக்கும், இந்த வரதாவோட தம்பி ஒரு பேசுவான், மொதல் விஷ்ணுவை கொண்டான்னு சொல்லி நம்மளை தூக்கிட்டு உள்ளே வந்தாங்க, விஷ்ணுவை கொண்டான்னு சொல்லி ஜட்மெண்ட் நடக்க போகுது, அங்கே போய் அவன் அப்பனை போட்டு தள்ளிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான். நல்லா ஃபன்னாக இருக்கும். அப்போ கேட்பான் அண்ணன்ட்டேனே, நீ வானே இவனை பற்றி நீ ஒரு விஷயம் சொல்லுவேன், சின்ன வயசில் ஓயாமல் இவனுக்கு ஒரு பேர் நீ நிக்னேம் வச்சேன்னு சொல்லல, அந்த பேர் எனக்கு மறந்து போச்சு ஞாபகப்படுத்துன்னு சொன்னே சொல்லாமல் போயிடுவாப்பில். அப்போ இங்கே வரதாட்ட திருப்பி மன்னிப்பு கேட்பார், ஒன்னையாவும் தரக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பார். அதுக்கப்புறம் திருப்பி சாரி கேட்பாப்பில். அப்புறம் வரதாவும் சாரி கேட்பார், ஏன் சாரி கேட்குறாரு அப்படின்னா, உன்னை அதுக்குள்ளே கூட்டி வந்துருக்கக்கூடாது, நீ தனியாக இருந்தால் வேற எங்கேயாவது இருந்தால் கூட நல்லா இருந்திருப்பேன், நான் தான் தேவலாமல் உனக்கு இதுக்குள்ள எழுத்து விட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். நோட் பண்ணிக்கோங்க, ட்வின்ஸ் கேரக்டர், ரெண்டு பேரும் இரட்டை பிரிவு மாதிரி இருப்பாங்க. காட்டுற அந்த சிறையை நல்லா நோட் பண்ணுங்க, இரட்டை சிறை. இதை நோட் பண்ணி பாருங்க, அவர் எங்கே இருப்பார், லெஃப்ட்டில் இருப்பார், இவங்க ரைட்டில் இருப்பாங்க.
சூரியன் சந்திரன் இவர் வந்து வான் பண்ணுவார், நீ எதுவும் பண்ணக்கூடாது, நாளைக்கு நடக்கிற திட்டங்கள் எல்லாத்தையும் நிறையா பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த ராங்கா இருக்கு அப்படியில் அவருக்கு வருதாமல ஒரு கடுப்பு, ஏன்னா அவரை கொண்டா தான் இந்த இடத்துக்கு வர முடியுன்ற வருதாமல கடுப்பு. இவருக்கு தான் தம்பியை போட்டுத்தரணும்னு ஒரு எண்ணம், அதனால் ரங்காவோட டீம் சேர்ந்துருப்பாப்புல. ரங்கா வந்து வருதா போடுறதுக்கு ஒரு விஷயத்தை உருவாக்கியிருப்பாப்புல, ட்ரக்ஸ்லாம் கொடுத்து ஜாம்பியை மாற்றி வச்சுருப்பார். இப்போ என்ன பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாருக்கும் சரக்கு கொடுத்து போதை ஆளாக்கி எல்லாம் பைத்தியக்காரனாக ஆக்கி வச்சுருக்காங்க. குடிக்க காசு தெரிஞ்சு சொல்லி ஆத்தாமலை அம்மிக்கில் போட்டு கொண்டு போடுற ஊர் தானே இது, அந்த ஜாம்பி தான் உருவாக்கி வச்சுருக்காங்க. இது படத்துக்காக வேறு மாதிரி எக்ஸ்ட்ரா ரொம்ப பெருசாக காட்டியிருக்காங்க, ஆனால் நிஜ லைஃப்லேயும் இந்த ஜாம்பிஸ்லாம் இருக்க தான் செய்யுது. காட்டிகிட்டு இருப்பாங்க, இன்னும் ஒரு பேர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதாவது ரெட் கலர் கலராக பார்த்தாங்கன்னா பிச்சு எரிஞ்சிருவாங்க, அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கலரோட அந்த இம்பேக்ட் எப்படின்னு உங்களுக்கு புரியுதா? அப்போ ரமா வந்து மிரட்டிகிட்டு போவாங்க, வரதா இங்கே நீ நம்ம வம்சமாக இருந்தால் பெருசாமல் இருக்கணும், அங்கே ஓட்டிங் பொருள் ஏதாச்சும் சிக்கல் பண்ண உன்னை நானே போட்டு தள்ளிடுறேன் சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ரத்தமாக இருந்தால் நீ இதை உண்மையாக நடந்துக்கோன்னு சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லுவார், ஃபைனலி நம்மளோட டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பாரவா சொல்லுவாப்பில், ஏன்னா இவர் சௌரியங்க தானே. ஆனால் என்ன சொல்லுவார், இவர் மன்னர் வாரிசுன்னு சொல்லிட்டு மன்னர் வாரிசோட அந்த குயினே கல்யாணம் பண்ணிருப்பாப்பில். எப்படிப்பட்ட ஆள் பாருங்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்ப இங்க நம்ம ராஜமன்னார் இறங்கிட்டாப்ல, உள்ள வந்துட்டாப்ல, உள்ள வந்தோடனே இங்க எல்லாரும் பதறி வாங்கி உள்ள இறங்கி வந்து ஓட்டிங்க அவர் போட்டு போயிருவாப்ல. அந்த ஓட்டிங்க 48-48 ஓட்டு சண்டைய ஏற்றுப்பாப்புல. நம்ம வேட்டையாடுவோம், ஏன்னா வேட்டையாளனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் என்னென்னா, வேட்டையாடக்கூடிய ஒரு ஆளை வேட்டையாடாமல் விட்டுருக்கிறது தான் பெரிய தப்பு. வேட்டையாடலாமான்னு சொல்லிட்டு பேசுவாங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, அதே டைலாக் தான். ஸோ ரைட்டராக சொல்லிட்டு இவங்க பேசிடுவாங்க, 12:01 நைட்லேருந்து இது அமுல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பரதா ஊற்றிட்டு வந்து அந்த ரத்தத்தை பூசி அந்த ஜாம்பிக்கு பலியாக பார்ப்பாங்க. இவங்ககிட்ட இந்த குழந்தை சாமி கும்பிடுக்கும், இங்கே வெட்ட வருவாங்க இல்லை, இந்த பலி கொடுக்க வந்திருப்பாங்க. சிபி அந்த வரதாவோட தம்பியை பலி கொடுக்க கூட்டி வந்திருப்பாங்க, ஏன்னா அங்கே பிரச்சனை அப்படி ஆயிடுச்சுல, ஸோ அதனால் பலி கொடுக்க கூட்டி வந்திருப்பாங்க. இங்கே டேட்டு போடுற ஒரு அக்கா உட்காந்துருக்கும், இந்த அக்கா வந்து சொல்லும், உன்னை கொல்ல போகிறதுக்கு எவ்வளோ பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நீ என்ன டேட்டு குத்த வரியா, உனக்கு அது தெரிஞ்சிச்சான்னு சொன்னேன். இந்த அம்மா சுற்றி பார்க்கும், இவன் அவங்களெல்லாம் கொள்றதை கண்ணுக்கு தெரியும், சிரிச்சுக்கிட்டே சரி ரைட்டு என்ன டேட்டு குத்தணுன்னு சொன்னால் என் கண்ணில் என்ன தெரியுது பாரு, அதை அப்படி குத்துன்னு சொல்லுவாப்புல. அவங்க கண்ணில் என்ன தெரியுது, ஒரு அரக்கத்தன்மை தெரியும், அதே மாதிரி ஒரு டேட்டுவை குத்தி விட்ருவாப்புல. இங்கிட்டு வரதாவை கொள்றதுக்கு ஜாம்பி அரைக்கிருப்பாப்புல, இல்லை இவர் சண்டை விட்டு பறக்க விட்டுருப்பாப்புல. இன்னொரு பக்கம் இந்த ஜாம்பிலாம் ஓடிக்கிட்டு இருக்கும், ஏன் ஓடுதுன்னு பார்த்தா அங்கே பல பேரை கொண்டுட்டு ரத்தத்தோட தான் வந்திருப்பேன், அதனால் இதை விட அதிகமான ரத்தமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டாங்க, அதனால் அங்கே போயிட்டாங்கன்னு சொல்லி தேவாவை காட்டுவாங்க. தேவா கையில் தான் டேட்டு ஓட வராப்புல, அதாவது உண்மையான மனுஷர் இறங்கிடுச்சு, அதாவது அரக்கர்கள் இறங்கிட்டாங்க, அசுரர்கள், நாம தான் அசுரர்கள். இங்கே இடம் பொருள் எவையில் ஒரு விஷயம் இருக்குது, இந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தன்மை இருக்கும், அந்த தன்மையை புரிஞ்சுக்கணும். இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நீ நினச்சி ஒருத்தனை ட்ரக்ஸ் கொடுத்து தாண்டா பைத்தியக்காரனாக்கி வச்சிருக்காரு, பிறந்ததுலேருந்தே பைத்தியம் தாண்டா, யாரும் பேசி கேட்க மாட்டான்டான்னு சொல்லிட்டு இவரை பற்றி பேசிகிட்டு இருப்பார். அவன் வேட்டையாரதை நீ பார்த்ததில்லை, எம்ஏ அவன் கண்ணு முன்னாடி வராமல் பார்த்து சொல்லி நல்லா பில்டப் கொடுப்பாங்க, நல்லா இருக்கும் அந்த பில்டப். வந்து பறக்க விட்டுட்டு போகும், ஏன்டா நேரம் ஆச்சுங்கடா, டேட்டு குத்து லேட் ஆயிடுச்சுப்பா, ஃபன்னு காமெடி அந்த லேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சண்டை போடும் போது நிறையா பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே, 25 ஏன் வரல, நீ ஏன் கூப்பிடலன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இதான் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயமே, இதில் இந்த மன்னார் வம்சத்துலேருந்து நான் எதுக்காக நான் வெளியே போனேன்னா, இங்கே மிகப்பெரிய ஒரு ஆயுத விஷயம் நடந்திருக்கு, நம்ம குடும்பத்தில் ஆரம்பத்துலேருந்து நம்ம வயலன்ஸோடு இருக்கவங்க தான், ரத்தம் பார்த்தவங்க தான், அதாவது ரத்தம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க, இதை வடிவேல் சொல்கிற டைலாக் தான். இவங்க ஆல்ரெடி காட்டாங்க தான், இவங்க வந்து இவ்வளோ நாள் அடக்கி வச்சுருக்காங்க அவங்களோட முருக்கத்தனத்தை, இப்போ அந்த சீஸ் ஃபயர்ன்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு சண்டை போட்டு அடிச்சுட்டு சாராங்க, இவ்வளோ தான் விஷயம். இவங்க அடிச்சுட்டு சாருக்கு மக்கள் தான் பாவம் கோமாளி. அப்போ சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க, இங்கே முக்கியமான விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இங்கே நான் எதுக்காக வெளியே போனேன் என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கிட்டு வரதா என்ன சொல்லுவார், எனக்கு இந்த ஒட்டுமொத்த கான்சார் வேணும்னு கேட்டுருப்பாப்புல. நம்ம இடத்த ஆட்டையை போடுறது தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க, அதாவது என் இடத்துக்கு வரது தான் எல்லாம் ஆசைப்படுறாங்க, அதுவும் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களே இருக்காங்கன்னு சொல்லி பாரவா பற்றி பேசுவார். பாரவாமா அப்படின்ட்டா, ஆமாம் பாரவா சௌரிங்க வம்சத்தை சேர்ந்தவன், பண்டித் எதுக்கு ருத்ரா கொண்டு வந்தோம், ருத்ரா வந்து எதுக்கு பண்டித்தை கூட்டி வந்திருக்கான்னு உனக்கு தெரியுமா, பண்டித் என்ன பண்ணுவான்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அடுத்த பாட்டில் சொல்லுவாங்களோ என்னமோ, இந்த பண்டித் ருத்ரா ரங்கா இவங்க எல்லாமே இப்போ கல அரசியல் இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்கள் தான், அவர் சொல்லுவாங்க ட்ரைப்ஸ் தான், அதை நீங்கள் யாருன்னு நீங்கள் தான் தேடிக்கணும். மிகப்பெரிய ஒரு ஆயுத கன்சல்மெண்ட் நடந்திருக்கு, அது நம்ம கான்சர்ட்ல தான் போயிருக்கு. யாருன்னு தேடி பார்க்கும் போது தான் வாலி, வாலி கூட்டம் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு, ராவணன் மகாபாரத போரில் வாலி யார் தேடுறேன். ஓகே, இவர் சொல்லுவார், நமக்குள்ளே எது தெரியுமா அவ்வளோ பிரச்சனை, இந்த வாலின்றவங்க யார், நம்ம ஏன் தெரியுமா நம்மளை வந்து அவன் விட்டு வச்சிருக்கான், நமக்குள்ளே ஒற்றுமை இல்லை, அதனால் நமக்குள்ளே நம்மளே அடிச்சுட்டு செத்துருவோம்னு அவனுக்கு தெரியும், அதனால் நம்மளுக்குள்ளாமல் இருக்கான், நம்ம ஆனால் ஒற்றுமையாக இருந்தால் நம்ம தான் பெரிய ஆள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்பில். இந்த டைலாக் மூலிமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ராமாயண போர் தான் நடந்துருக்கு, அது ராமாயண போரில் ராவணன் கூட வாலி நின்றுருந்தான்னா கதையே மாறி இருக்கும், ஆனால் ராவணன் வாலி வந்து எங்கே போய் நின்னான்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க, கன்னியார் வம்சம்லாம் ஒன்று சேர்ந்தது. கடைசி
கடைசி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒன்று செஞ்ச ஞாபகம் இருக்கா, இவ்வளோ பெரிய கோட்டையில் இவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருந்து நான் ஏன் இவ்வளோ அலர்ட்டாக இருக்கேன்னு தெரியுமா? சௌரியங்க வம்சத்தை பற்றி பேசுவாப்பில், பாரா வந்து சௌரியங்க வம்சத்தை சேர்ந்தவர். இந்த ட்ரைப்ஸ்லாம் அவங்களை அழிக்கும் போது எவனாவது ஒருத்தினா சுயிரோட இருப்பான்ற பயத்தில் தான் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க போது காட்டுவாங்க, இங்கே சௌரியங்க கூட்டம் பொழைச்சிருக்கும், பொழைச்சிருந்தா அவங்க இவ்வளோ நாள் அந்த குழந்தைங்களாம் இருக்கும் போது கொல்லும் போது ஒரு சாக்கடைக்குள்ள மூடி வச்சுருந்தாங்க, இல்லை அவங்கெல்லாம் வளர்ந்து வந்திருப்பாங்க. இங்கே யார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக? ஹீரோயினுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காப்புல பாரவா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நாங்கள் இவ்வளோ நாள் வீரியத்தோடு வெயிட் பண்ணிட்டு இருந்த காரணமே இந்த நாளுக்காக தான்டா சொல்லுவாங்க. இந்த சௌரியங்கன்ற ஒரு கேரக்டர் வந்து கிரீன் கலரில் ஒரு மாதிரி ஆயில் தேய்ச்சிப்பாங்க முதுகில், இதை எதை நீங்கள் குறிக்கணும்னா நாகரில் குறிச்சிக்கோங்க. ஓகே, இங்கே ரெண்டு தன்மை இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும் தான் புரியும், எல்லாருக்கும் புரியாது. ஸோ நாங்கள் வெயிட் பண்ண இந்த டேக்காக தான் நாங்கள் தான்டா இந்த சண்டை போட போகிறோம் சொல்லி உள்ளே இறங்குவாப்பில், எங்களுடைய குலசாமியே கொண்டுட்டிங்களடா, இனிமேல் உங்களை அழிக்கிறது தான் என் வேலையை சொல்லிட்டு உள்ளே இறங்குவாங்க. இதில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது, மிஸ் ஆயிடுச்சு, தெரியுமா தாராவா? தெரியுமா தாராவை பற்றி தெரியுமான்னு கேட்பாங்க. யாராவது முத முதல்ல அந்த சௌரியங்க வம்சத்தோட லீடர் அவரோட அவரை நீ கொண்டுட்ட ஞாபகம் இருக்கா அப்படின்னா, அவரோட பையன் என்ன உயிரோட தான்டா இருக்கான்னு சொன்னோன்னு இவன் டர்றாரு, ஐயோ அப்பாடு, ஏன்னா இங்கே சௌரியங்க இருந்தாலே பயம், சௌரியங்க வம்சத்தோட லீடரோட பையனே இன்னும் உயிரோட தான் இருக்கானோன்னு இவங்களுக்கு ரொம்ப பயம். அவனை காப்பாற்றி விட்டது யார் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, வரதா தான் தேவாவை காப்பாற்றி வெளியே அனுப்பியிருப்பாப்புல இங்கேருந்து. ஸோ அந்த மேட்டரை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரமா மிரண்டுறோம், ரமா வந்து எல்லாத்தையும் மிரட்டோம், ஆனால் ரமாவை மிரண்டுறோம், சௌரியங்க வம்சத்தோட லீடரோட பையனை இன்னும் இருக்கான்னா இது பெரிய போராயிரும்ன்றது தெரியும், அதாவது வேர்ல்டு வார் ஆயிரும்னு எங்களுடைய தலைவன்னு சொல்லி காட்டும் போது நம்மளை எங்கிட்டு காட்டுவாங்க, இங்கிட்டு தேவா வந்து என்டர் ஆகிறதையும் காட்டுவாங்க. தேவாக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, நம்மளுடைய சௌரியங்கம் தான் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கு, ஏன்னா அவங்கள மாதிரி அந்த சிம்பிள்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாப்புல. இவங்களுக்கு இப்போ தான் தெரியுது தேவா சௌரியங்கன்னு சொல்லி இவங்களும் சாக்காகிறாங்க. இந்த அம்மா டர்ராயிருச்சு பயங்கரமாக, அடி கான்சரில் நம்மளுடைய ஆர்மியெல்லாம் பயங்கரமாக வலுப்படுத்துங்கடா சொல்லி வலுப்படுத்த சொல்லுவாங்க. இந்த அரியணை, இந்த அரியணை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன், ஊடாலே மறந்துட்டேன். உள்ள அந்த அரியணை நோட் பண்ணி பாருங்களேன். இது நான் இஸ்ரேலோட ஏன் இதை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, வேறு எங்கேயுமே அவங்க கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதால அந்த அரியணையில் மேலே அந்த சக்கரம் இருக்கு பாருங்கள், அந்த சர்க்கிள், அந்த சர்க்கிள்குள்ளே நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கொடி இருக்குது, அந்த ஸ்டார் நோட் பண்ணி பாருங்க. எல்லா ஆர்மியும் உள்ள வருது, மூன்றாம் உலக போர் ஆரம்பிக்குது. இங்கே என்ன சொல்கிறாரு நம்மளுடைய பாரவா, இவங்க உள்ள ஒருத்தன் ஜெயிக்க கூடாதுன்னு வாங்கி உலக போரில் மக்கள் தொகை குறைப்பு. அப்போ சொல்லுவார் நம்ம ஆள், இவனுக்கு ஒரு பேர் என்னன்னு கேட்டேன் இல்லை, அவனுக்கு நான் வச்ச பேர் செல்லார் அப்படின்னு சொல்லுவாப்பில். அப்போ தான் இங்கே இவரோட ட்ரைப்ஸோட அந்த லேம்ப் இருக்குல்ல, அந்த லேம்பை கட்டும் போது ஃபுல்லாக க்ரீனாக ஆகும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்லார் இருக்கார்ல, அவர் க்ரீனாக மாறுறாரு. நாகர்கள் உண்மையான தலைவர்கள், அதாவது இந்த திருட்டு பயில இருக்காங்க இல்லை, உலகத்தை ஆளணும்னு ஆசைப்பட்றாங்க இல்லை, அந்த திருட்டு பயில கூட்டத்தில் உண்மையான வாரிசு யாருன்னா நாகர்கள் தான். ஏன்னா அவங்க தான் எல்லாத்துக்கும் முன்னாடி உள்ளே வந்தாங்க, அதுக்கப்புறம் நம்ம உருவாக்குனாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேரலல் யூனிவர்ஸை கொடுத்தானுங்க, அதாவது இணை பிரபஞ்சம் கொடுத்தாங்க. அவங்க போனாங்க, அவங்கள ஒரு சில ஆள் நடமன்ற ஆள் இருப்பாங்க இல்லை, அந்த தற்கொலையெல்லாம் இங்கே தான் இருந்துச்சு, அது இருக்கும் நம்மளுக்கு தான் இப்போ நடந்துட்டு இருக்க போர், அதை நம்ம டைம் குள்ள பார்த்துக்கலாம். ஓகே மக்களை, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மாதிரி கம்பெனி ஆளப்பட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோவை இன்னொரு தடவை பாருங்கள், எல்லா வீடியோவும் கனெக்ட் பண்ணி ஒரு முழு வீடியோவாக போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா பிச்சு பிச்சு போட்டிருக்கேன், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவாக போடுறேன் பாருங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாகே நான் விட்டு வச்ச பாகே, எங்கேயோ எப்படியோ நிம்மதியாக வாழ்ந்துட்டு அந்த சின்ன பேராசையிலே நான் விலகி வந்த பாகே, அந்த பாகே எவ்வளோ யுகாதனாலும் தொடுத்துட்டே இருக்கும், அது மொத்தமாக முழுசாக முடிச்சிடணும், நான் முடிக்கணும், முடிச்சிடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கா இல்லை, பதிலுக்கு நம்ம ஆட்டத்தை காட்ட வேண்டாம், இத்தனை நாள் இருந்த மாதிரி ஒதுங்கி இருந்துருவோமே, நாம இத்தனை நாள் ஒதுங்கி இல்லை, வாயிலுக்கு நேரம் பார்த்து பதுங்கி இருந்தோம், இதான் நேரம், இந்த பேட்டை வாயில நேரம்.